இல்ல ப்ரோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லா பக்தர்களுக்கும் ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதி மிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சக்ஷுரன் மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணப்ரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமினிதி நாமினே. நமோ ஆச்சாரிய பாதாய நிதாய கிருபப்ரதாயினே கௌரகதா தாமோதய நகரகிராமதாரினே. நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணப்ரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமினிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேச தாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. எல்லா பக்தர்களுக்கும் வணக்கம். பிரபு, நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா தெளிவா கேக்குது. ஓகே ஓகே. சோ இன்றைய தினம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அக்ஷய திருதியை. அதை முன்னிட்டு தான் வந்து நம்ம இஸ்கான் திருப்பாலையில இந்த மாதிரி ஒரு பகவானை பத்தி கேட்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. இது நம்ம எல்லாம் உங்களுக்கு இந்த கதைகளை சொல்றது மூலமா எனக்கு கொஞ்சம் பக்தி வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அக்ஷய திருதிய அன்னைக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்க பக்தர்கள்டேந்து காலையிலேருந்து கேட்டுக்கிட்டு வரீங்க. சில விஷயங்கள் பக்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. பல விஷயங்கள் அக்ஷய திருதியால சொல்லப்பட்டிருக்கு. அக்ஷய திருதியை வந்து அக்ஷய திருதய அன்னைக்கு தான் வந்து நம்ம சந்தன் யாத்திரை ஆரம்பிக்கிறோம். அக்ஷய திருதய அன்னைக்கு தான் ஜெகநாத் பூரியில ரதம் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு தெரியும், ஜெகநாத் பூரியில புதுசா ரதம், ஒவ்வொரு வருஷமும் புதுசா ரதம் கட்டுவாங்க. ஸோ அக்ஷய திருதய அன்னைக்கு தான் இந்த வேலை ஸ்டார்ட் ஆகுது. அக்ஷய திருதய அன்னைக்கு தான் சத்தியயுகமும் ஆரம்பிச்சது. அக்ஷய திருதய அன்னைக்கு தான் பரசுராமர் தோன்றினார். நமக்கு பல அவதாரங்கள் தோன்றிய தினம் நமக்கு தெரியும். நரசிங்கருக்கு நரசிங்க சதுர்தசி இருக்கு, ராமநவமி இருக்குது, கிருஷ்ணருடைய ஜென்மாஷ்டமி இருக்கு, சைத்தன்ய மகாபிரபுவோட கௌரவ பூர்ணிமா இருக்கு. இந்த மாதிரி பல விதமான விசேஷங்கள் இருக்கு. இன்னைக்கு பரசுராமர் பகவானுடைய ஒரு சக்தியாவேஷ அவதாரமான பரசுராமர் அவதரித்த தினமும் இன்னைக்கு தான். நீங்க இன்னைக்கு மத்தியானம் ஆல்ரெடி நம்ம கேட்டிருக்கிறோம், எப்படி குசேலர் வந்து கிருஷ்ணருடைய கருணையை இன்றைய தினத்துல பெற்றார் அப்படிங்கிற கதை நம்ம ஏற்கனவே இன்னைக்கு கேட்டிருக்கிறோம். அதை தவிர இன்னைக்குதான் திரௌபதிக்கு கிருஷ்ணர் வந்து வஸ்திராகரணம் நடக்கும் பொழுது அந்த புடவை இழுக்க இழுக்க அது குறையாம திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்த தினம். இந்த மாதிரி பல லீலைகள் அக்ஷய திருதய அன்னைக்கு நடந்திருக்கு. சோ அக்ஷய திருதய அன்னைக்கு சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம பண்ற விஷயங்கள் பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம ஊர்ல ஜென்ரலா நம்ம போய் தங்கம் வாங்குவோம், நல்ல விஷயம்தான், மங்களகரமான விஷயம்தான். அதை விட முக்கியமான விஷயம் இரண்டு விஷயங்கள் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அக்ஷய திருதய அன்னைக்கு அக்ஷய திருதய அன்னைக்கு பண்ண வேண்டிய இரண்டு விஷயங்கள், நம்மளுடைய பக்தியில புதுசான விஷயங்கள் நம்ம எதையாவது இன்னைக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இப்ப நம்ம 4 ரவுண்டு பண்றோம், அதை 8 ரவுண்டோ 16 ரவுண்டாவோ, இல்ல நாங்க ஆல்ரெடி 16 பண்ணிட்டு இருக்கோம், இன்னிலிருந்து நாங்க வந்து புஸ்தக விநியோகம் பண்றோம், இல்ல 4 பக்தர்களுக்கு பக்தி விருட்சம் ஆரம்பிக்க போறோம், இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு பக்தியை பத்தி சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்னு எந்த பக்தி விஷயங்களை ஆரம்பிச்சாலும் அது பல 1000 பங்கு பலன் அளிக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்றது. காலையில நம்ம சைத்தன்ய அவதாரி பிரபு வந்து ஏன் பிரச்சாரம் பண்றதுனுடைய முக்கியத்துவம் பத்தியும் நமக்கு பேசினாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், அக்ஷய திருதியை பண்றதுக்கு நம்ம பொருள் வாங்கறத விட இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, தானம் கொடுக்கறது. ஸோ சாஸ்திரத்துல வந்து தானம் கொடுக்கறத பத்தி ரொம்ப உசத்தியா பேசியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆல்ரெடி நம்ம கேட்டிருக்கிறோம், நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் நம்ம என்ன கேட்க போறோம்னா, தானம்ங்கிறது என்ன, அதை ஏன் கொடுக்கணும், அதனுடைய அதனால் அதை கொடுக்கறதுனால என்ன பயன், அதை எப்படி கொடுக்கணும், இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து கத்துக்க போறோம். இது நீங்க எல்லாரும் கேட்டது தான், ஆனா இது சில கதைகள் மகாபாரதத்துல இருந்து நம்ம கேட்க போறோம். ஏன்னா மகாபாரதம் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதாவது சாஸ்திரத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வேத வாக்கியங்களை வந்து யாராவது புராணங்களோ இதிகாசங்களோ படிக்காம ஒருத்தன் வேதத்தை படிக்கிறான்னா அவனை பார்த்து வேதத்தாய் பயப்படுவாங்களோ. ஏன்னா
இவன் இப்படி புராணத்தை படிக்காம இதிகாசத்தை படிக்காம வெறும் வேதத்தை மட்டும் படிச்சான்னா இவன் அதை டெஃபினட்டா முக்கியம் நிச்சயமா தப்பாதான் புரிஞ்சுக்க போறான் அப்படின்னு வேதத்தாய் அவனை பார்த்து பயப்படுவாங்களோ. சோ வேதங்களை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும்னா புராணங்கள் இதிகாசங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புராணங்கள் இதிகாசங்கள் தான் நமக்கு வந்து வாழ்க்கைய எப்படி நடத்தணும், டே டு டே நம்ம வந்து என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். நமக்கு ஆனா பல சூழ்நிலைகள்ல நம்மளை எப்படி நம்ம நடத்திக்கணும், அந்த வேதத்துல கொடுத்திருக்கிற அந்த விஷயங்களை எப்படி யூனோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புராணங்கள் இதிகாசங்கள்ல கத்துக்கிறோம். சோ அதனால புதா புராணங்கள் இதிகாசங்கள் ரொம்ப முக்கியம். இது வந்து அந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல, பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப கோஸ்வாமிகள்லாம் பல புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க நமக்கு தெரியும். இது பக்தி ரசாமிருத சிந்து, இன்னைக்கு நம்ம காலையில நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டோம். அந்த மாதிரி பல புஸ்தகங்களை நமக்கு ஆச்சரியமான புஸ்தகங்களை ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனா பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் என்ன சொல்றாருன்னா, எவன் ஒருத்தன் இந்த புஸ்தகங்கள்லாம் படிச்சுட்டு சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கலையோ அவனுக்கு பக்தி உண்மையிலே வரவே வராதுன்றாரு. ஏன்னா இப்ப பக்தி ரசாமிரத விஷயத்துல பக்தி ரசாமிரத சிந்துலையோ உபதேசாமிரதத்திலேயோ கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை எப்படி பின்பற்றணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அது வந்து நம்மளால அது வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்துல படிக்கும் பொழுது பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, பக்தர்களுடைய வாழ்க்கையை அவங்க எப்படி நடத்தினாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் நமக்கு அது வந்து உண்மையா பலன் கொடுக்கும் அப்படின்னு பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் நமக்கு சொல்றாரு. சோ அதனாலதான் இந்த மகாபாரதம்ங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். மகாபாரதம் ராமாயணம் ரெண்டு இதிகாசங்கள் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதுல வந்து நம்ம வந்து பல முக்கியமான விஷயங்களை கத்துக்கிறோம். இப்ப நம்ம தானம் கொடுக்கறது, அதாவது நமக்கு தெரியும் அக்ஷயத்திரத்தை அன்னைக்கு நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம என்ன செய்தாலும் அது பல மடங்கு அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. சோ இப்ப நம்ம தானம் கொடுக்கறத பத்தி நம்ம பேச போறோம். சோ இப்படி தானம் கொடுக்கறதுனா முதல்ல தானம்னா என்ன, அதை ஏன் கொடுக்கணும், நான் அதாவது நமக்கு இது ஒரு ஒரு நம் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஏன்னா சாஸ்திரத்திலேயே வியாசதேவர் வந்து சொல்றாரு, அதாவது ஒருத்தர் வந்து தன் உயிரை பணயம் வைத்துதான் பணத்தை சம்பாதிக்கிறார் ஒவ்வொருத்தரும் அப்படின்னு வியாசதேவரே சொல்றாரு. ஒருத்தர் வந்து கடல் கடந்து போறாரு, ஒருத்தர் இப்ப பாருங்க நான் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊருக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுதான் காசை சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால அந்த காசை எடுத்து கொடுக்கறதுங்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சட்டையில எல்லாம் பாக்கெட் எந்த பக்கம் இருக்கு, வலது பக்கமா இடது பக்கமா? இடது பக்கம் சட்டையில பாக்கெட் இருக்கு இல்லைங்களா? நம்ம நெஞ்சு எங்க இருக்கு? இடது புறம் தான் இருக்கு. அதனால சில விளையாட்டா சொல்லுவாங்க, அதாவது காசை எடுத்து கொடுக்கறதுன்னா ஹிருதயத்தையே எடுத்து கொடுக்குற மாதிரி கஷ்டமா இருக்குமா ஒரு மனுஷனுக்கு? அது ஏன்னா எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உயிரை பணையம் வச்சு சம்பாரிச்ச காசை இன்னொருக்கு கொடுக்கறதுங்கிறது கஷ்டமான விஷயம்தான். சோ அதனால எல்லா விஷயங்களிலையும் மிக சிறந்த விஷயம் தானம் அப்படின்னு வியாசதேவர் சொல்றாரு. சோ இப்ப நம்ம தானம்ங்கிறத நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம எல்லாரும் இங்க இருக்கிற எல்லா பக்தர்களும் கிரகஸ்தா வாழ்க்கையை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். கோயில் பக்தர்கள் இருக்காங்களா, எனக்கு பிரம்மச்சாரிகள் இருக்கிறாங்களான்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் இருக்கிறதுல பெரும்பாலானவர்கள் இங்க இருக்கிறவங்க கிரகஸ்த பக்தர்கள். கிரகஸ்த பக்தர்கள் ஒருத்தர் கிரகஸ்தர் வாழ்க்கையை அனுபவிக்கும் ஒருத்தர் கிரகஸ்தரா இருக்கும் பொழுது பல முக்கியமான விஷயங்கள் கோட்பாடுகள் சாஸ்திரத்துல கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா கிரகஸ்தர்கள் காலம் காலமா நம்ம குடும்பத்துல வர விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு மூதாதையர்கள் கொடுக்கறதுனால நம்ம அவங்களுக்கு கடன்பட்டிருக்கிறோம் நம்பர் ஒன். நம்பர் டூ, நம்ம யாருக்கு கடன்பட்டிருக்கிறோம்னா தேவர்களுக்கு எல்லாம் கடன்பட்டிருக்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம வெளியில மூச்சு வாங்குறோம்,
ஏன்னா காத்து எங்கேருந்து வருது? காத்து வந்து வாயு பகவான் கொடுக்கிறார், தண்ணி வருண பகவான் கொடுக்கிறார், மழை இந்திர பகவான் கொடுக்கிறார், சூரியன் வெளிச்சம் கொடுக்கிறார். சூரியன் இல்லைன்னா உலகத்துல வந்து எந்த வாழ்க்கையும் இருக்க முடியாது. இந்த மாதிரி 33 கோடி தேவர்களுக்கும் நம்ம கடன்பட்டு இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது வந்து நம்ம வந்து ரிஷிகளுக்கு கடன்பட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா ரிஷிகள் தான் நமக்கு வந்து இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்குறாங்க. சோ அந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்கறதுனால ரிஷிகளுக்கு நம்ம கடன்பட்டிருக்கிறோம். ரிஷிகளுக்கு கடன்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம இதை தவிர நம்ம வந்து எல்லா மத்த எல்லா பிராணிகளுக்கும் கடன்பட்டிருக்கிறோம். உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம கடன்பட்டிருக்கிறோம். ஏன் இப்ப இன்னொருத்தர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. அதாவது தேனி போய் அதாவது அந்த இப்ப நமக்கு ஒரு தேன் வேணும்னாலும் நம்ம அதை வந்து தேனி கிட்ட தான் நம்ம போய் ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்ப நம்ம பால் வேணும்னா பசு கோமாதா கிட்ட போய் ஆகணும். கோடிக்கணக்கான பழங்கள் கொடுக்கிற மரங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து. சோ நம்ம இப்படி பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராணியை சார்ந்து இருக்கு. சோ அதனால நம்ம உலகத்துல மற்ற மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் நம்ம வந்து கடன்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த கடன்பட்டு இருக்கிற போது இப்ப நீங்க ஒருத்தன் கடன்பட்டான்னா இப்ப நம்ம கம்பராமாயணத்தை கேட்டிருக்கோம், கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பர் சொல்றார். ஏன்னா கடன் வாங்குற மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் உலகத்துல இல்ல. கடனை வாங்கி வச்சுட்டு கடன் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்றாரு. இப்ப கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேதன் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு நம்ம ஊர்ல, அது வேற விஷயம். பட் உண்மையில என்னன்னா கடன் பட்டார் நெஞ்சம்னா, ஏன்னா கடன் வாங்கிட்டோம்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை திருப்பி கொடுக்கற வரைக்கும் அது நமக்கு அந்த கருமா நம்மளை விட்டு போகிறது இல்லை. அதனால அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டியது முக்கியம். யார்த்தையாவது கடன் வாங்கிட்டு நம்ம திருப்பி கொடுக்கலன்னா நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க ஊர்ல? திருடுனவன் சொல்லுவாங்க. கரெக்ட். நம்ம அதனால அதே மாதிரி இந்த மாதிரி தேவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா நம்ம கடனை திருப்பி கொடுக்கணும். நம்ம பித்திருக்களுக்கு நம்ம எப்படி கடனை திருப்பி கொடுக்கறோம்னா ஸ்ரார்த்தம். நம்ம வந்து அவங்க இறந்த தினத்துல ஸ்ரார்த்தம் பண்ணணும். அவங்களுக்கு பண்ணி விஷ்ணுவுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை பிண்டமா படைக்கிறதன் மூலமாக நம்ம அவங்களுக்கான கடனை திருப்பி கொடுக்கறோம். தேவர்களுக்கு கடனை எப்படி திருப்பி கொடுக்கறோம்னா யஜ்ஞங்கள் பண்ணுவதனால திருப்பி கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. நம்ம கலியுகத்துல நம்ம ஒரே ஒரு யஜ்ஞம் தான் பண்ண முடியும். அதை நம்ம பக்தர்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் சங்கீர்த்தன யஜ்ஞம். அப்புறம் மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா நான் சொன்னது வந்து ரிஷிகளுக்கு கடன்பட்டிருக்கிறோம்னு சொன்னேன். ரிஷிகள் நமக்கு ஞானத்தை கொடுக்கறாங்க. சோ நம்ம அதை எப்படி அந்த கடனை திருப்பி அடைக்கிறது, நம்ம அந்த கடனை எப்படி திருப்பி அடைக்கிறதுன்னா ரிஷிகளுக்கு வந்து நம்ம வேற ஒண்ணும் பண்ண வேணாம். அவங்க எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க, அதை படிக்கணும் அவ்வளவுதான். அதை எதிர்பார்க்கறாங்க. இப்ப பிரபுபாத் வந்து தினைக்கும் நைட்டு முழுக்க தூங்க மாட்டார். அவருடைய பிரபுபாதுடைய லீலாமிரத்தை நம்ம படிச்சோம்னா நம்ம பார்க்கலாம். பிரபுபாதர் வந்து காலையிலிருந்து இரவு வரைக்கும் தினைக்கும் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை எப்படி நிறுவுறது, பக்தர்களை எப்படி பெருக்கிறது, அவங்களுடைய பக்தியை எப்படி பெருக்கிறது, இந்த விஷயங்கள்ல ஈடுபட்டிருந்தார். இரவு முழுவதும் என்ன பண்ணுவார்னா அவர் இந்த பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம் இந்த மாதிரி புஸ்தகங்கள் எல்லாம் நைட்ல உட்காந்து எழுதினார். சோ பிரபுபாத் வந்து தூங்காம 70-75 வயசுல தூங்காம அவர் நைட் எல்லாம் உட்காந்து எழுதியிருக்கிறாரு. நம்மள ஒரு 2 நிமிஷம் படினா நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. பிரபு அன்னைக்கு 1/2 hour படிக்க சொல்றீங்க, இதெல்லாம் ஏதாவது நடக்கிற காரியமா பிரபு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பிரபுபாதர் என்ன பண்றாரு, அவர் வந்து இரவு முழுக்க தூங்காம. சோ நம்ம அந்த மாதிரி ரிஷி தானம் கொடுக்கறது மூலமா நம்ம அந்த கடனை திருப்பி அடைக்கிறோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம், புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சோ யார் ஒருத்தர் பொருள் சேர்த்துட்டு அந்த பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்கலையோ அவர் வந்து
கடனை தான் ஜாஸ்தி பண்ணிக்கிறார். இது ரொம்ப அற்புதமான விஷயம். நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நான் சேர்த்தேன்னா நீங்க பொருளை சேர்க்கல, கடனை தான் சேர்க்கறீங்க. நம்ம எப்ப அந்த சேர்த்த பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்கிறோமோ அப்பதான் அந்த பொருளுக்கு அர்த்தம் இருக்கு. இது திருக்குறள்லயும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா. யார் ஒருத்தர் கொடுக்காம இருக்காரோ அவர் வந்து கடன்ல இருக்காருன்னு திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார் திருக்குறள்ல. சோ இது இந்த தானம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இதுதான் தானம் கொடுக்க வேண்டியதான, நமக்கு ஏன் கொடுக்கறோங்கிறதுக்கான முதல் கேள்விக்கான பதில். நம்ம ஏன் தானம் கொடுக்கறோம்னா நம்ம கடன்ல இருந்து நம்ம வெளிவரத்துக்காக. நம்ம வாழ்க்கை ஆயிரக்கணக்கான பேரை நம்பி இருக்கு. சோ நம்ம அந்த கடனை எப்படி திருப்பி அடைக்கிறோம், தானம் கொடுக்கறது மூலமா அந்த கடனை திருப்பி அடைக்கிறோம். சோ சரி பிரபு, இப்ப தானம் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு, என்ன அந்த தானத்தை எப்படி கொடுக்கணும்னு இருக்கு. அதாவது எந்த ஒரு பொருளுக்கும், எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அந்த காரியத்தை சும்மா கண்ணுமுன்னு தெரியாம பண்ணிடக்கூடாது. பீஷ்ம தேவர் சொல்றார், அதாவது மகாபாரதத்துல பீஷ்மர் வந்து யுதிஷ்டனுக்கு அறிவுரை கூறும்போது கூறுகிறார், அவர் சொல்றாரு, இடம் பொருள் ஏவல். நம்ம தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது அதை செய்யறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அதை செய்யறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அதை செய்யறதுக்குன்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. அது இல்லாம கண்ணுமுன்னு தெரியாம பண்ணோம்னா நல்ல காரியம் பண்ணாலும் அது கெட்டதாதான் போய் அமையும். என்ன நல்லதுதான் பிரபு பண்ண போனேன், அது போனா இப்படி ஆயிடுச்சுன்னா, ஏன்னா இடம் பொருள் ஏவல் ரொம்ப முக்கியம். யார் இடம் பொருள், அதாவது எந்த இடத்துல எந்த விஷயத்த எப்படி செய்யறோம், எந்த நேரத்துல செய்யறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அதே மாதிரி தானம் கொடுக்கறதுங்கிறது ஒரு சும்மா சாதாரணமான விஷயம் இல்ல. சோ என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, நான் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு வந்தேன், பாக்குறதுக்கு பாவமா இருந்தாரு பிரபு, கொடுத்துட்டு வந்தேன்னா அதுல வந்து பல விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையான தானம் எப்படி பண்றதுங்கிறத தெரிஞ்சுப்போம். தானம்னா சும்மா காசு கொடுக்கறது தானம் கிடையாது, காசு கொடுக்கறது தானம் கிடையாது. ஏன்னா பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் 3 விதமான தானத்தை பத்தி பேசுறாரு. அறியாமை குணத்துல இருக்கிற அதாவது இக்னோரன்ஸ், அதாவது தமோ குணத்துல இருக்கிற தானம், ரஜோ குணத்துல இருக்கிற தானம், சத்துவ குணத்துல இருக்கிற தானத்தை பத்தி, 3 விதமான தானங்களை பத்தி பேசுறார். ஏன் இதை பத்தி நம்ம பேசுறோம்னா, தானம்ங்கிறது இவ்வளவு சிறந்த விஷயமாக இருந்தாலும், சாஸ்திரங்கள்ல ரொம்ப பெருமையா பேசப்பட்டாலும், எவன் ஒருவன் தப்பா தானத்தை கொடுக்கறானோ அவனுக்கு தப்பான ரிசல்ட் தான், அதாவது பயன் தான் திரும்பி வரும். சாஸ்திரம் சொல்லுது, நம்ம தானத்தை விடுங்க, ஈவன் ஜபத்துல கூட குரு மகாராஜ், நம்ம என்னோட குரு மகாராஜ் ஒரு கிளாஸ்ல அவங்க சொல்றாங்க, ஈவன் ஜபம் நம்ம பண்ற ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபத்துல கூட தமோ குணத்துல பண்ற ஜபம் இருக்கு, ரஜோ குணத்துல பண்ற ஜபம் இருக்கு, சத்துவ குணத்துல பண்ற ஜபம் இருக்கு. எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டே ஜபம் பண்ண அதுக்கு பேர் என்ன? அதாவது டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம், கையில ஃபேஸ்புக் ஓடிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பாட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், அது வந்து தமோ குணம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், தூக்கம் கொண்டு போய் சொக்கும். தூக்கம்ன்றது ஜென்ரலா தமோ குணம். தூங்கிக்கிட்டே ஜபம் பண்ணா அது வந்து அறியாமை குணத்துல செய்யப்படுற ஜபம் அப்படின்னு நம்ம குருமாரா சொல்றாங்க. அப்புறம் வந்து ரஜோ குணத்துல பண்ணக்கூடிய தபம் என்ன, ஜபம் என்ன, எப்படியாவது இந்த ரவுண்ட முடிக்கணும், எப்பாடா முடிச்சாச்சு 16 ரவுண்ட் அப்படின்னு வச்சா அது ரஜோ குணம். அங்க வந்து பகவான திருப்தி படுத்தணுங்கிறது இல்ல, எப்படியோ பண்ணி முடிச்சா போதும், எல்லாம் போட்டு படுத்துறாங்க, தனக்கும் கேள்வி கேக்குறாங்க, இஸ்கான் திருப்பாலைக்குள்ள போனாலே நம்ம டெம்பிள் ரெசிடென்ட் உடமாட்டிக்கிறாரு, பார்த்த உடனே கேட்கிறாரு 16 ரவுண்ட் பண்ணீங்களான்னு கேக்குறாரு. அதனால நான் சொந்து பண்ணி முடிச்சுட்டேன் சாமி அப்படின்னா அது வந்து ரஜோகுணத்துல, அதாவது பண்ணணுமேனு பண்றது ரஜோகுணத்துல பண்ணக்கூடிய ஜபம். உண்மையா அதுல ஒரு ஆசையோட பண்றது பகவானுக்காக, காலையில எழுந்து மங்களாரதி, அதாவது வெடிய காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல பகவானுடைய திருப்திக்காகவும் பக்தர்களுடைய திருப்திக்காகவும் உண்மையா பண்றதுதான் சத்துவகுணம். அண்ட் சத்துவகுணத்தை தாண்டிய ஜபம். சோ அட்லீஸ்ட் நம்மளால தூய்மையா ஜபம் பண்ண முடியலனாலும் ரஜோ குணத்திலயோ தமோ குணத்திலயோ ஜபம் பண்ணக்கூடாது. தூங்கிட்டே ஜபம் பண்றதோ, கார் ஓட்டும் போது ஜபம் பண்றதோ, இல்ல மொபைல் பாத்துக்கிட்டோ ஜபம் பண்றது வந்து உண்மையான ஜபம் கிடையாது. அது வந்து அவ்வளவு நல்ல பயனை அளிக்காது, நம்மளுடைய பக்தி பாதையில நம்ம ரொம்ப ஸ்லோவா போவோம். சோ ஜபத்துக்கே இந்த மாதிரி 3 விஷயம் இருக்கும்போது தானத்துக்கு இருக்காதா?
சோ இது ரொம்ப முக்கியம். இந்த அதனாலதான் இதெல்லாம் இது இந்த தானத்துடைய பேக்ரவுண்டு அதனுடைய என்ன எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாகுது. அதுக்குதான் நம்ம மகாபாரதத்துல இருந்து சில கதைகள் எல்லாம் நம்ம கேட்க போறோம். சோ முதல் விஷயம் தானம் கொடுக்கறது வந்து டைம், அதாவது காலம். எந்த காலத்துல டைம் ஏன்னா தானம் கொடுக்கறோம்னு இருக்கு. அதாவது சாஸ்திரத்துல சில சொல்லப்பட்டிருக்கு தானம்ங்கிறது எப்ப வேணா கொடுக்கலாம். ஆனா சில தானங்கள் சில சமயங்கள்ல கொடுக்கும்பொழுது அதனுடைய பலன்கள் வந்து பல விதமா கொடுக்கப்படுறதா சாஸ்திரம் சொல்லி இருக்கு. சோ கஷ்டத்துல இருக்கிறவர்களுக்கு கஷ்டத்துல இருக்கும் பொழுது கொடுக்கற தானம் மிக சிறந்தது. ஏன்னா அவர் கஷ்டத்தை விட்டு வந்ததுக்கு அப்புறம் போய் நம்ம தானம் கொடுக்கறதுனால ஒன்றும் பயன் இல்லை. அவர் கஷ்டப்பட்டு இருக்கும்போது கொடுக்கணும், அதுதான் தானம் நம்பர் ஒன். அது மட்டும் இல்லாம பல சாஸ்திரங்கள்ல மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா அதாவது இப்ப வந்து ரெண்டு சீசன் சேர்ற அதாவது மாறுற நேரம் வெயில் காலத்துல இருந்து குளிர்காலத்துக்கு மாறும்போதோ குளிர்காலத்துல இருந்து இந்த மாதிரி காலங்கள் மாறும் நேரத்துல கொடுக்கப்படுற தானம் 100% பயன் பலன் அடிக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இது இருக்குது என்ன சொல்லுவோம் எக்லிப்ஸ், அதாவது அந்த எக்லிப்ஸ் நேரத்துல நம்ம எதை தானம் கொடுத்தாலும் அது 1000% பணம் பலன் அடிக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னைக்கு அக்ஷய திருத்தியா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி அக்ஷய திருத்தியா நாள்ல யாரெல்லாம் தானம் கொடுக்கறாங்களோ அது அளவுக்கு அளங்காத பலனை கொடுக்கும். அது எவ்வளவு பலன் கொடுக்கும்னே கணக்கில கணக்கே இட முடியாது, அந்த அளவுக்கு பலனை கொடுக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. சோ அதனாலதான் இன்னைக்கு அக்ஷய திருத்தியா அன்னைக்கு இந்த தானம் கொடுக்கறத பத்தி நம்ம பேசுறோம். இந்த மாதிரி இடம் அதாவது டைம் காலம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா கண்ட நேரத்துல போய் எல்லாமே காலம் அறிஞ்சுதான் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் காலம் தெரிஞ்சு அந்த காலத்தினுடைய இதை நோக்கி பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். அதுக்குதான் நமக்கு வந்து எந்த காலத்துல என்ன பண்ணணும்னு இருக்குது. ஸோ இது நம்பர் ஒன் காலம். ரெண்டாவது வந்து இடம், நம்ம எங்க எந்த இடத்துல இருந்து கொடுக்கறோம் அப்படிங்கிறதுக்கும் இன்னும் ஒரு பலன் இருக்கு. பலனை வந்து அதுவும் மாத்தும். இப்ப நீங்க வந்து சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு ஒரு தீர்த்தம், அதாவது ஏதாவது எந்த புனித நீர் புனித நதி ஓடுற ஊர் அது அது ஓர அது அங்க நின்று நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா, இப்ப நம்ம மதுரை எடுத்தீங்கன்னா வைகை நதி இருக்கு. வைகை நதியுடைய பெருமைகள் நம்ம சாஸ்திரத்துல நிறைய படிச்சிருக்கோம். நம்ம ஊர்ல காவேரி நதி இருக்கு. காவேரிக்கு இப்ப விஷ்ணுவே வந்து குழந்தையா பிறந்த கதையெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. ஸோ அந்த மாதிரி கங்கா நதி இருக்கு. இந்த மாதிரி நதிக்கரை ஓரங்கள்ல கொடுக்கற தானம் பல 1000% பலன் கொடுக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ எந்த இடத்துல இந்த அதே மாதிரி இப்ப நம்ம மிக சிறந்த இடம் இருக்கு, இப்ப மாயாப்பூர் விருந்தாவன் பூரி இந்த மாதிரி இடங்கள்ல கொடுக்கக்கூடிய தானத்துக்கு அதுக்கு ஒரு அதுக்கும் கணக்கிட முடியாத பலன் வரும்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா மாயாப்பூர்ல எல்லாம் அதாவது மாயாப்பூருடைய பெருமை என்ன அப்படின்னு சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மாயாப்பூர்ல ஒருத்தர் ஒருத்தர் வந்து புலனின்ப விஷயங்கள்ல ஈடுபட்டா கூட அது வெளியில பண்ற 1000கணக்கான தபஸ்களை மிக சிறந்த விஷயம்னு சொல்றாங்க. அதாவது மாயாப்பூர்ல புலனின்ப விஷயங்கள்ல ஈடுபடுறது கூட வெளி இடங்கள்ல தபஸ் பண்றதை விட மிக பல 1000% உசத்தியானதுன்னா, அப்ப மாயாப்பூர்ல கொடுக்கக்கூடிய தானத்துடைய மகிமை நம்ம எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ இது இடம், இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம் என்னத்தை தானம் கொடுக்கறோம்னு இருக்கு இல்லைங்களா. பல விஷயங்களை தானம் கொடுக்கலாம். இப்ப சாஸ்திரத்தை எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான தானத்துக்கும் ஒவ்வொரு விதமான ரிசல்ட் கொடுக்குறாங்க, பலனை கொடுக்குறாங்க. அதாவது எவர் ஒருத்தர் வந்து அதாவது கருட புராணம் படிச்சிருக்கீங்களான்னு தெரியாது. கருட புராணத்துல வந்து ஜென்ரலா வீட்டுல ஏதாவது ஒரு ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கும் நேரத்துல அவங்க வந்து ஜென்ரலா கருட புராணம் படிப்பாங்க. ஏன்னா கருட புராணத்துல வந்து என்ன ரொம்ப விவரிக்கப்பட்டிருக்கு டீடைல்டா அப்படின்னா, ஒரு ஆத்மா உடலை விட்டு போன உடனே அந்த ஆத்மாவுக்கு என்ன நடக்கும், யமதூதர்கள் வந்து அந்த ஆத்மாவை இழுத்துன்னு போறாங்கன்னா அவங்க எந்தெந்த இடங்களை எப்படி எப்படி போவாங்க, எப்படி யம தர்மராஜன்ட்ட போவாங்க, அவர் எப்படி நீதி கொடுப்பாரு, இதை பத்தி விஷயங்கள்லாம் ரொம்ப டீடைல்டா ரொம்ப ரொம்ப விளக்கமா வந்து கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்றாங்க அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்ப அந்த ஆத்மாவை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்களோ அந்த கட்டுண்ட ஆத்மாவை, அவன் இறந்த பிறகு அவனுக்கு இந்த உடம்பை விட்டு போகணும்னு ஆசை இருக்காதான், இருந்தாலும் யமதூதர்கள் பிடிச்சி இழுத்துட்டு போவாங்களாம்.
இப்ப இழுத்துட்டு போற வழி இங்க இருந்து 68,000 யோஜனைகள், ஒரு யோஜனா 8 மைல், அப்ப 68,000 இன்ட்டு 8 போட்டுக்கோங்க, அவ்வளவு மைல் இருக்கு இங்க இருந்து யம தர்மராஜாவோட இடம். ஓகேங்களா? அப்படி போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்குமா? அந்த கொடூரமாக இருக்கிற இடங்கள்ல எல்லாம் நம்மள என்ன என்ன விஷயம் காப்பாத்தும்னா, நம்ம பண்ண தானம் தான் காப்பாத்தும். இது வந்து மகாபாரதத்திலேயே இது சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்துல ஒரு இடத்துல இவங்க வந்து, அதாவது இந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து காட்டுல இருக்கிறாங்க, அப்ப அவங்க கூட பல ஆயிரக்கணக்கான பிராமணர்களும் அவங்க கூட போயிட்டாங்க. ஏன்னா அந்த பிராமணர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அவங்க வந்து யுதிஷ்ட மகாராஜ் சொல்றார், எனக்கோ ராஜ்யம் போச்சு, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நான் காட்டுக்கு போறேன், என் பின்னாடி நீங்க ஏன் வரீங்கன்னு கேக்குறாரு. இது அவங்க வந்து தோத்து போன உடனே. அப்ப அந்த பிராமணர்கள் சொல்றாங்க, எங்க ஒரு பக்தன் ராஜாவா இருக்கணும் அங்கதான் நாங்க இருக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க இருக்கிற இடம் காடா இருந்தாலும், நீங்க பக்தரா இருக்கிறதுனால உங்களுக்கு கீழே தான் இருப்போமே தவிர துரியோதனன் கீழே இருக்க மாட்டோம், நான் உங்களோட தான் வருவேன் அப்படின்னு அந்த பிராமணர்கள் சொல்றாங்க. அப்ப வந்து அவர் சொல்றாரு, இல்லையே, நான் போற இடம் ரொம்ப கஷ்டமான இடமே, என்னால உங்களுக்கு தானம் கொடுக்க. ஏன்னா யுதிஷ்டர் மகாராஜாவோட அரண்மனை எப்படின்னா, கணக்கிலடங்காத பிராமணர்களுக்கு தினைக்கும் சாப்பாடு போடுவாங்களாம் அவருடைய அரண்மனையில. சோ அவர் சொல்றாரு, என்கிட்ட ராஜ்யம் இல்ல, ஒண்ணும் இல்ல, நான் எப்படி உங்களுக்கு வந்து தானம் தர்மம் கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்கும்போது, அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம், நீங்க காட்டுல இருக்கீங்க, நீங்க பழம் அதெல்லாம் பறிச்சு சாப்பிடுவீங்க, எங்களுக்கும் அதையே கொடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. சரி, யுதிஷ்டர் மகாராஜாவுக்கு அவருக்கு வந்து ஒரே மனசு வருத்தம், இவங்க என்ன சொன்னாலும் கேட்காம நம்மளோட வராங்களே, இவங்களுக்கு நான் எப்படி சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு உட்கார்ற நேரத்துல, அவருடைய புரோஹிதர் அதாவது பூஜாரி அவருக்கு, அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி சூரியனை நோக்கி வழிபடுங்கன்னு சொல்லி, அப்பதான் அவருக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைக்குது. அதுவும் இன்னைக்குதான், அக்ஷய திருத்தியா அன்னைக்குதான் நடந்தது. சோ அந்த அக்ஷய பாத்திரம் வந்து திரௌபதி எவ்வளவு சமைச்சாலும் அந்த சமையல் வந்து அவங்க வந்து அவங்க என்னென்னலாம் ஐட்டம் சமைக்கிறாங்களோ அது வந்து, அது ஒரு 4 ஐட்டம் சமைச்சாங்கன்னா அந்த 4 ஐட்டம் அதுல எடுக்க எடுக்க வந்துனே இருக்கும். நீங்க இட்லி சட்னி சாம்பார் வடை பண்ணீங்கன்னா அதுல வந்துனே இருக்கும், கோடிக்கணக்கான பேர் கூட சாப்பாடு போடலாம், அந்த மாதிரி வந்துனே இருக்கும் அதுல. சோ அந்த மாதிரி ஒரு, ஆனா அதுல ஒரே ஒரு ரூல் என்னன்னா, திரௌபதி சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு மேல அதுல வராது. ஏன்? ஏன்னா ரூல் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஏதாவது கிரகஸ்தன்னா அவனுக்கு ரூல் இருக்கு. கிரகஸ்தர்களுடைய முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, அதிதிக்கு சேவை செய்யாம ஒரு ஒரு விருந்தினருக்கு சாப்பாடு கொடுக்காம நம்ம சாப்பிடக்கூடாது, அது பாவம் எப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. கிரகஸ்தரா இருக்கிறவங்க யாராவது ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடாம தான் சாப்பிட்டா அவங்க பாவத்தை சாப்பிடாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அதனால முதல்ல அதிதி மற்றவங்க வீட்டுக்கு வந்தவங்கள யாரையாவது கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பிரசாதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். ஸோ இப்போ வீட்டில எல்லாம் இன்னொரு ரூல் என்ன, பொண்டாட்டி வந்து புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அது எவ்வளோ வீட்டில் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, இருந்தாலும் அதான் ரூல் என்ன. ஸோ அப்போ வந்து திரௌபதி சாப்பிட்டுட்டாங்கன்னா என்ன அர்த்தம், முதல்ல விருந்தினர்கள்லாம் சாப்பிட்டுட்டாங்க, அதனால தான் யுதிஷ்டர் மகாராஜ் சாப்பிட்ருக்கார். யுதிஷ்டர் மகாராஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் யுதிஷ்டர் மகாராஜாவும் பாண்டவர்களும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் திரௌபதி சாப்பிடுவாங்க. அப்ப திரௌபதி சாப்பிட்டாங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால சூரியதேவன் அந்த பாத்திரத்தை கொடுக்கும்போது சொன்னாரு, திரௌபதி சாப்பிட்ற வரைக்கும் அதுல சாப்பாடு வந்துன்னே இருக்கும்னு. சோ இந்த மாதிரி இந்த பாத்திரம் வாங்கி வந்து இவர் இந்த பிராமணர்களை போஷித்து வந்தார். அப்ப ஒரு நாள் என்னாச்சு, ஒரு பிராமணர் திடீர்னு யுதிஷ்டர் மகாராஜ் கிட்ட வந்து சொல்றார், எப்பா நான் அக்னிஹோத்திரம் அதாவது நான் யஜ்யம் பண்றதுக்கு நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு அந்த காலத்துல 2 குச்சி வச்சிருந்திருப்பாங்க. அதாவது அந்த குச்சியும் சும்மா நம்ம ஊர் மாதிரி தீப்பொச்சி எல்லாம் வச்சு கொளுத்தி போடக்கூடாது யஜ்யம் பண்றதுக்கு. ஏன்னா அதெல்லாம் இப்ப வந்தது, அப்பெல்லாம் 2 குச்சி, அந்த குச்சிக்கும் மந்திரம் சொல்லி அந்த குச்சியை புனிதப்படுத்தி வச்சிருப்பாங்க பிராமணர்கள். அந்த 2 குச்சியை வந்து அவங்க வந்து ஒன்னு ஒன்னா உரசி அதுலேருந்து வர நெருப்புல இருந்தா அவங்க தினைக்கும் அவங்க பண்ற யஜ்யங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே சுத்தமா இருக்கணும். இந்த காலத்துல சுத்தத்துக்கு எங்க போறது? நம்ம வந்து பால் சுத்தமா வேணும்னா நம்ம திருப்பாலையில நமக்கு பால் சுத்தமா கிடைக்குது. நான் அந்த கோஷாலா பார்த்தேன், ரொம்ப அற்புதமான கோஷாலை. அது மாதிரி ஒரு கோஷாலை இந்தியாவில பாக்குறது கஷ்டம். பட் ஆனா ஜென்ரலா வெளியில என்ன பால் கிடைக்குதுன்னா, போஸ்டர் திங்கிறது பிளாஸ்டிக் திங்கிற மாடுகிட்டே தான் பால் கிடைக்குது. அதை வச்சு நம்ம என்ன எக்ஸாம் பண்ண முடியும் என்ன? அதுல இருந்து வர நெய்யை எடுத்து நம்ம என்னத்தை தூய்மையா பண்றது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த காலத்துல ஈவன் நெருப்பு குச்சி எல்லாம் வச்சு கொளுத்தி போட முடியாது. அது ஏதாவது 2 குச்சி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு மந்திரம் சொல்லி அதை தூய்மைப்படுத்தி அந்த குச்சியை வச்சுதான் பண்ணணும். இப்போ இந்த பிராமணர் வந்து என்ன சொல்றாரு, நான் பாட்டு உட்கார்ந்து மந்திரம் சொல்ல போனேன், இந்த மாதிரி என்னோட யஜ்ஞத்தை ஆரம்பிக்க போனேன்,
அந்த சமயம்னு பார்த்து ஒரு மான் ஒரு மான் வந்து அதனுடைய கொம்புல என்னோட அந்த யஜ்ஞம் பண்றதுக்கு நெருப்பு பத்த வைக்க அந்த ரெண்டு குச்சியை வந்து அந்த மானுடைய கொம்புல மாட்டிக்கிட்டு அது ஓடி போச்சு. நீங்க வந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். எனக்கு என்ன பிராமணனா இந்த டைமுக்கு என்னோட கடமை யஜ்ஞம் பண்றது. நான் என்னோட கடமையிலேருந்து தவறாம இருக்கிறதுக்கு என்ன பாதுகாக்க வேண்டியது ராஜாவோட கடமை. நீங்க தான் ராஜா, நீங்க தான் என்ன எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், நீங்க தான் எனக்கு அந்த ரெண்டு குச்சியை மீட்டு கொடுத்தாகணும். ஏன்னா எனக்கு திருப்பி குச்சியை எடுத்துன்னு வந்து மந்திரம் சொல்லி அதை பியூரிஃபை பண்ணி அதை தூய்மைப்படுத்தி அதை வந்து ஆன்மீகமாக்கி அதுக்கப்புறம் எக்ஸாம் பண்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. நீங்க எப்படியாவது இந்த குச்சி ரெண்டு குச்சியை எனக்கு வாங்கி போய் கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வாங்கன்னு. ஸோ அஞ்சு பேரும் கிளம்பி போறாங்க. பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேரும் கிளம்பி காட்டுக்குள்ள போறாங்க. அப்ப போறாங்க, அந்த மான் பொழுது துரத்துறாங்க துரத்துறாங்க, அந்த மானை பிடிக்கவே முடியல. இவங்க ரொம்ப நேரம் அந்த மான் பின்னாடி ஓடி போய் ரொம்ப அசந்து போய் ஒரு இடத்துல உட்கார்றாங்க அஞ்சு பேரும். அப்ப யுதிஷ்டிர மகாராஜ் வந்து சகாதேவனன் கடைசி தம்பி அவனை பார்த்து சகாதேவனை பார்த்து சொல்றார், எனக்கு ரொம்ப ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கு, எங்கேயாவது பக்கத்துல தண்ணி இருந்தா போய் எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்றார். சகாதேவனும் தேடி பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துக்கு போய் அவனுக்கும் ரொம்ப டயர்டா இருந்தனால சரி நம்ம முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அண்ணனுக்கு மற்ற அண்ணனுங்களுக்காக தண்ணி எடுத்துன்னு போவோம்னு சொல்லி அந்த குளத்துல போய் தண்ணி குடிக்க போறார். அவர் தண்ணியை எடுக்கும்போது அந்த குளத்துல ஒரு கொக்கு நின்று இருக்கு. அந்த கொக்கு பேசுறது வேலை. உங்க கொக்கு சொல்லுதீங்க, பாரு இந்த குளம் எனக்கு சொந்தம், என்ன கேட்காம இங்க யாரும் தண்ணி குடிக்க முடியாது. உனக்கு இங்க தண்ணி குடிக்கணும்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, நான் உன்னை தண்ணி குடிக்க விடுறேன் அப்படின்னு. இவன் பாக்குறான், இது என்னது, இதுக்கு ஒரு கொக்கு முதல்ல நின்று இருக்கு, இந்த கொக்கு பேசுது, இது வேற என்னமோ என்னமோ தண்ணி குடிக்கணும், கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நமக்கு பறிச்சு படிச்சு அதுக்கு பதில் சொல்றதே கஷ்டம், இதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா இன்னும் கஷ்டம். எனிவே சகாதேவனுக்கு ஏற்கனவே டயர்டு, எது சரி நமக்கு தண்ணி மயக்கத்துல இதெல்லாம் தோணுது போல இருக்குன்னு அதை கேட்காம அந்த பேச்ச கேட்காம தண்ணி எடுத்து குடிச்ச உடனே அவர் இம்மிடியட்டா உயிரிழந்து கீழே வந்துடுறாரு, உயிர் போயிடுது, செத்து போயிடுறாரு. என்னடா தம்பி போனா ஆலியே காணுமேன்னு அப்புறம் அடுத்ததான் நகுலன் அனுப்புறார். நகுலன் வரான் அங்கேருந்து, பார்த்தா சகாதேவன் செத்து கிடக்கிறான். இது என்னடா இது, சகாதேவன் செத்து கிடக்கிறானே, என்ன ஆச்சு, சுத்தி முத்தி பார்த்தா ஒண்ணும் காணும், ஒரு ஆலியும் காணும், சரி நம்ம முதல்ல தண்ணி குடிச்சுப்போம் அப்படின்னு அவர் குடிக்க போறாரு. அதே கொக்கு வருது, திருப்பி அதே சொல்லுது சகாதேவன், இந்த கொக்கு ஏதோ வளருது இல்ல நமக்கு இதெல்லாம் கேட்டு நிற்க முடியாதுன்னு தண்ணியை குடிக்கிறான். அவனும் செத்து விழுந்துறான். நகுலன் பாக்குறார் பாக்குறார், ரெண்டு பேரையும் காணும். கடைசியா வந்து என்ன சொல்றாரு, நீ இவர் அனுப்புறாரு, அர்ஜுனன் அனுப்புறார். அர்ஜுனா என்னன்னு போய் பார்த்துட்டு வார், ரெண்டு பேர் அனுப்பிச்சேன், ரெண்டு பேரையும் ஆளை காணும் அப்படின்னு அனுப்புறாரு. அர்ஜுனன் வரார், பார்த்தா ரெண்டு தம்பி செத்து கிடக்குறான், நகுலனும் சகாதேவனும் செத்து கிடக்குறாங்க, சுத்தி முத்தி யாரும் இல்லை. ஸோ இவன் சரி நம்ம தண்ணி குடிக்கலாம்னு தண்ணி குடிக்க போனா கொக்கு இந்த மாதிரி பேசுது திருப்பி. அப்ப அர்ஜுனன் வந்து இது ஏதோ ராட்சசன் தான் ஒளிஞ்சிருந்து இந்த மாதிரி பண்றான், இவனை இன்னைக்கு நம்ம தம்பியை கொண்டவன சும்மா விடக்கூடாதுன்னு அவனும் எல்லாம் ஆஸ்திரத்தை எடுத்து எங்க நம்ம விட்டு பாக்குறான், ஒன்றும் இல்லை, அந்த கொக்கு எங்க இருக்குன்னே தெரியல, அஸ்திரம் சும்மா போய் போய் சும்மா விழுதே தவிர ஒரு பலனும் இல்லை அவன் விடுற அஸ்திரத்துக்கு. அவன் கடைசியா டயர்டாகி அந்த பேச்சை கேட்காம தண்ணியை குடிக்கிறான். அர்ஜுனனும் செத்து விழுந்துருவான். அப்புறம் பீமன் அனுப்புறார். பீமனும் அதே கதை, சொன்ன பேச்சை கேட்கறது இல்ல, அர்ஜுனனே கேட்கல. பீமன் எப்பொழுதுமே ரொம்ப எடுத்தவனே அடிதடி கேஸ் அவரு, எதுக்குமே டைரக்டா வந்து வாய் பேசாது, கைதான் பேசும் பீமனுக்கு. அவர் என்ன பண்றாரு, நேரா போய் தண்ணியை குடிச்சு அவரும் செத்து விழுந்துறார். கடைசியா யுதிஷ்டிர மகாராஜ் அங்க வரும்பொழுது பார்த்தா நாலு தம்பியும் செத்து கிடக்குறாங்க, நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் பீமன் நாலு பேர். அப்ப யோசிக்கிறாரு, இது என்னது, இது இந்த நாலு பேரை அர்ஜுனனை தேவர்களாலேயே தோக்கடிக்க முடியாது, தேவர்கள் அத்தனை பேரை சேர்ந்து வந்தா கூட அர்ஜுனனை தோக்கடிக்க முடியாதே, இந்த அர்ஜுனன் இப்படி செத்து கிடக்குறானே அப்படின்னு யோசிச்சுனே அவரை வந்து சரி நம்ம முதல்ல தண்ணி குடிப்போம் அப்பதான் நமக்கு புத்தி வரும்னு தண்ணி குடிக்க போறார். அப்ப அகே அந்த கொக்கு வந்து சொல்லுது. அப்ப உடனே யுத்திஷ்டிர மகாராஜ் தர்மராஜர், அவர் எதுவுமே தர்ம வழிதான் பண்ணுவார். அந்த குக்கு இந்த இந்த இடம் எனக்கு சொந்தோன உடனே ஓகே இது உனக்கு சொந்தம்னா நீ என்ன ரூல் சொல்றியோ அந்த தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், என்ன கேள்வி வேணுமோ கேளு அதுக்கு நான் பதில் சொல்றேன்றார். ஸோ அதுக்கு வந்து யக்ஷ பிரஜம்னு பேரு மகாபாரதத்துல. ஏன்னா அந்த குக்கு வந்து ஒரு யக்ஷன், யக்ஷ ரூபத்துலதான் அந்த வருது. ஆனா அந்த யக்ஷன் யாரு ஒரிஜினலி அப்படின்னு பார்த்தா யம தர்மராஜா. யம தர்மராஜன் தன்னுடைய புத்திரனான தர்மரை சோதிக்கிறதுக்காக அந்த வடிவத்துல வர்றார். அப்ப அவர் பல கேள்விகளை கேட்கிறார். அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் வந்து யுதிஷ்டர் வந்து அற்புதமான பதில் கொடுக்கிறார். நமக்கு டைம் இருந்தா எப்பயாவது ஒரு கிளாஸ் நம்ம அந்த 64 கேள்விகள் இருக்கு, 4-4 கேள்வியா கேட்பார், இதுக்கு 4-4 பதிலா அவர் வந்து தர்மராஜா சொல்வார். அது நமக்கு எப்பயாவது டைம் இருக்கும்போது அது ஒரு கிளாஸ் பண்ணலாம். ரொம்ப அற்புதமான விஷயம் அது, அது கேட்டாலே உடம்பெல்லாம் புல்லரிக்கிற மாதிரி விஷயம்.
அதுல பல கேள்விகள் பல பதில்கள் உண்டு. சோ அதுல ஒரு கேள்வி அவர் கேட்கிறார், அதாவது நாட்டை விட்டு போறவனுக்கு யார் நண்பன், ஒரு கிரகஸ்தனுக்கு யார் நண்பன், ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறவனுக்கு யார் நண்பன், சாகரவனுக்கு யார் நண்பன் அப்படின்னு நாலு கேள்வி கேட்கிறார் நடுவுல. அதுக்கு வந்து தர்மராஜா பதில் சொல்றார் பாருங்க, யாரு நாட்டை விட்டு போறானோ அவனுக்கு கூட போறவன், துணைவனா கூட போறான் பாருங்க. இப்ப நம்ம ஒண்ணா ரெண்டு பசங்க சேர்ந்து தான் போவாங்க, சிங்கப்பூர் போறேன் மலேசியா, அவன் தான் நண்பன், கூட போறவன் துணைவன் தான் நண்பன். கிரகஸ்தர்களுக்கு யாரு நண்பன்னா மனைவி தான் நண்பன்னு சொல்றார். எந்த ஒரு கிரகஸ்தனுக்கும் மனைவி தான் ரொம்ப சிறந்த நண்பன் அப்படின்னு தர்மராஜா சொல்றார். அப்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிறவனுக்கு அது எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும், டாக்டர் தான் ஃப்ரெண்டு, வேற யாரும் நண்பனா இருக்க முடியாது, நோய் இருந்தா டாக்டர் தான் ஃப்ரெண்டு. கடைசியா ஒருத்தர் கேள்வி ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, சாகரவனுக்கு என்ன யாரு நண்பன் அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு தர்மராஜா சொல்றார், சாகரவனுக்கு அவன் செய்த தானம் தான் நண்பன். ஏன், நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சாலும் அதை தூக்கின்னு போக முடியாது, நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கிறோமோ அதை தான் நம்ம தூக்கின்னு போக முடியும். சோ நம்ம எவ்வளவு கோடி கோடியா சேர்த்து வச்சாலும் அது நம்மளோட வராது சாகும்போது, நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கிறோமோ எவ்வளவு தானம் செஞ்சிருக்கிறோமோ அதுதான் நம்ம கூட வரும். சோ சாகரவன் எல்லாரும் அப்ப சாக தான் போறோம். ஏன்னா இது இன்னொரு கேள்வியும் இருக்கு, அதே லிஸ்ட்ல இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு, அதே லிஸ்ட்ல இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு, இந்த உலகத்தில் மிக அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு யுதிஷ்டிர மகாராஜாவை. அப்ப தர்மபுத்திரர் பதில் சொல்றார், ரொம்ப அதிசயமான விஷயம் உலகத்துல என்னன்னா, தாத்தா சாகரார், பாட்டி சாகரார், அப்பா சாகரா, அம்மா சாகரா, பக்கத்து வீட்டுக்காரன் சாகரா, எய்த்த வீட்டுக்காரன் சாகரா, ஆனா எல்லா மனுஷனும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், நான் சாக மாட்டேன். இதை விட அற்புதமான விஷயம் என்ன இருக்க முடியும்னு யுதிஷ்டிர மகாராஜ் கேட்கிறார். சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம டெஃபினட்டா சொல்ல முடியாது, நாளைக்கு இந்த நாளைக்கு உயிரோட டெஃபினட்டா நான் உயிரோட இருப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா, கை தூக்குங்க பாப்போம், யாராலையா சொல்ல முடியுமா நாளைக்கு உயிரோட இருப்போம்னு சொல்ல முடியாது. சரி, நான் சாகவே மாட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமோ, எல்லாரும் ஒரு நாள் செத்துதான் ஆகணும் இல்லையா. அப்போ டெஃபினட்டா நடக்க போற விஷயம் ஒண்ணு என்ன, எது உறுதியா நடக்க போற விஷயம், நம்மளுடைய மரணம். அப்ப அதுக்கு தயார் படிக்கிறதுக்கு நம்ம கிடையாது, நாளைக்கு நான் உயிரோட இருக்க போறேன் அதுக்கு காசு சேர்த்து வச்சுக்கணும் தான் எல்லாரும் அலையறானே தவிர, சாகுங்கிறது நிச்சயமான விஷயம் வரப்போகுது, அதுக்காக நான் இப்ப தானம் கொடுத்து வைக்கணும்னு எவனுக்கும் புத்தி வர மாட்டேங்குது. சோ இதனாலதான் தானம் தான் வந்து சாகரவனுக்கு. சோ எதுக்கு இதுன்னா, கருட புராணத்துல இருந்து இதை எப்படி லிங்க் பண்ணணும்னா, கருட புராணத்தை சொல்றாங்க, எவன் ஒருத்தன் இப்ப நீங்க வந்து, அதாவது இப்ப யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பிராமணருக்கு அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அந்த காலத்துல எல்லாம் குதிரையை தானமா கொடுப்பாங்க. சோ சாஸ்திரம் சொல்லிருக்கு, யார் ஒருத்தர் குதிரையை தானமா கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து அந்த வழியில போகும்போது அந்த ஆத்மா வந்து யமலோகத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு குதிரை கொடுத்துக்கூடன்னு போவாங்களாம், இல்லைன்னா வெயில்ல நடந்து போகணுமா. யாரு செருப்பு தானம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு செருப்பு கிடைக்குமா, அங்க யாரு ஒரு கொடைய தானமா கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு கொடை கிடைக்குமா, எவன் ஒருத்தன் சாப்பாடு தானமா கொடுத்துருக்கானோ போற வழியில எல்லாம் அவனுக்கு வந்து பசி இருக்காது, எவன் ஒருத்தன் தண்ணிய தானமா கொடுத்துருக்கானோ அவனுக்கு போற வழியில எல்லாம் தாகம் எடுக்காது. இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பல விதமான தானங்கள் இருக்கு, தங்கதான் யாவும் ஒருத்தன் தங்கத்தை பிராமணர்களுக்கு தானமா கொடுத்துருக்கானோ அவனுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதான், ரொம்ப சந்தோஷமா போவான் அவன். தங்கமோ நிலமோ தானமா கொடுத்தவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம கூட்டு போவாங்களாம், ராஜா மாதிரி கூட்டு போவாங்களாம். இந்த மாதிரி பல விதமான பொருள்களை தானமா கொடுக்கலாம்னு சாஸ்திரம் சொல்லுது. சோ நமக்கு பல விதமான பொருள்கள் இருக்கு தானமா கொடுக்கறதுக்கு. சோ இப்ப நம்ம என்ன பார்த்தாச்சு, இடம் பார்த்தாச்சு, நேரம் பார்த்தாச்சு, காலம் பார்த்தாச்சு, பொருள் பார்த்தாச்சு, என்னென்ன தானம் கொடுக்கலாம், தங்கத்தை தானமா கொடுக்கலாம், இல்ல கோமாத்தா, இல்ல வந்து குதிரை, இல்ல காரு, இந்த காலத்துல காரு, இடம், வீடு, சாப்பாடு, தண்ணி, இதை தவிரப்பா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தானமா கொடுக்கலாம். இது மூணும் பார்த்தாச்சு. இப்ப முக்கியமான விஷயம் நாலாவது தான், தானத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், யாருக்கு தானம் கொடுக்கறோங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், அதுலதான் எல்லாமே அடங்கி இருக்கு. இடம், பொருள், காலத்தை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இது மூணும் ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லை,
முக்கியமான விஷயங்கள். ஆனா உண்மையிலேயே முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருக்கு தானம் கொடுக்கிறோம்? ஏன்னா நம்ம யாருக்கு தானம் கொடுக்குறோங்கிறத பொறுத்துதான் நமக்கு என்ன பயன் கிடைக்கும்ங்கிறது சாஸ்திரத்தை சொல்றது. இது சாஸ்திரத்துக்கே போக வேண்டாம், நம்ம ஊர்லயே தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ஏதோ நிறைய தானம் பண்றதுக்குன்னு நிறைய சொசைட்டி எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கிறாங்க இல்லையா. இப்ப நம்ம ஒரு ஒரு ஏதோ ஒரு சொசைட்டிக்கு தானம் கொடுக்குறோம், அந்த சொசைட்டி வந்து ஏதோ ஒரு டெரரிஸ்ட் விஷயம் பண்றாங்கன்னா போலீஸ் வருவானா இல்லையா நம்ம வீட்டு வாசலுக்கு? நீ எதுக்குடா அவனுக்கு காசு கொடுத்தன்னு கேட்பான். சோ அது வந்து இங்கேயே இவ்வளவு உண்மையா இருக்கும்போது அப்ப சாஸ்திரத்தை எவ்வளவு உண்மையா பாத்துக்கோங்க. யாராவது அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ரோட்ல போயிட்டே இருக்கோம், ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாரு, ஐயோ பாக்குறதுக்கு பாமா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா பணம் போடுறோம். அந்த பணத்தை எடுத்துன்னு போய் அவர் வந்து அந்த பணத்தை வச்சு சாராயம் குடிக்கிறாருன்னு வச்சுக்காங்க. சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்குன்னா, அந்த சாராயம் குடித்ததோட அந்த அவர் சாராயம் குடிக்கிறதுனால அவருக்கு வரக்கூடிய பாவத்துல பாதி பாவம் நமக்கு வரும்னு சாஸ்திரம் சொல்லுது. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கண்ணு முன்னு தெரியாம எல்லாருக்கும் எல்லாம் தானம் கொடுக்கறது சாஸ்திரத்துல ஒத்துக்கப்படாத விஷயம். மகாபாரதத்துல 16 பேருக்கு தானம் கொடுக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. பிராமணருக்கே சாஸ்திரம் கொடுத்தா, அதாவது ஒருத்தன் வெறும் புறப்பால பிராமணனா இருக்கான், ஆனா அவன் வேதம் படிக்கல, அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய குணங்கள் நல்ல குணங்கள் இல்ல கெட்ட குணங்கள் இருக்குன்னா, அவனுக்கு தானம் கொடுத்தா அது நமக்கு வந்து பாவத்தை தான் கொடுக்கும், புண்ணியத்தை கொடுக்காதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. சோ நான் கோயிலுக்கு போறேன் காசு போடுறேன்னா அதுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், யாருக்கு காசு போடுறோன்னு. அந்த அவர் வந்து தூயவரா இல்லைன்னா அதனுடைய பாவம் நமக்கு வந்து சேரும். சோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரு வேதம் படிச்சிருக்கிறாங்களோ, வேதத்தின் படி நடக்கிறாங்களோ, வேதத்தை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்களோ, அந்த மாதிரி பிராமணர்களுக்கு மட்டும்தான் தானம் கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. சோ இதுதான், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலனா நம்ம கொடுக்கற தானத்துக்கு பலன் இருக்காது. சோ இது ரொம்ப இடம் பொருள் காலத்தை விட முக்கியமான விஷயம், யாருக்கு தானம் கொடுக்கறோம் அப்படிங்கிறது. சோ ரொம்ப பொறுத்து பார்த்து கொடுக்கணும். கடைசியா மோஸ்ட், அதாவது மிக 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 முக்கியமான விஷயம், நம்ம எந்த மூடுல எந்த மன பாவத்துல தானம் கொடுக்கறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது தானம் கொடுக்கறவுடைய சுபாவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. எந்த மூடுல ஒருத்தர் வந்து தானம் கொடுக்கணும், எந்த மாதிரி ஒரு எந்த மாதிரி ஒரு மனசோட தானம் கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்றிருக்கு. அதுக்கு வந்து மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு. இந்த கதை நம்ம வந்து அந்த கதை யாருன்னா, சிபி சக்கரவர்த்தி பத்தி ஒரு கதை இருக்கு. நமக்கு எல்லாம் சிபி சக்கரவர்த்தியை பத்தி நம்ம படிச்சிருப்போம், 3வது 4வதுலயே நான் பாடத்துல படிச்சிருக்கேன். நீங்க எத்தனை பேர் இந்த காலத்துல அது சிபி சக்கரவர்த்தி கதை இன்னும் இருக்கான்னு தெரியாது எனக்கு. அட்லீஸ்ட் நான் படிக்கும் போது இருந்தது. சிபி சக்கரவர்த்தி யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தெரியுமா சிபி சக்கரவர்த்தி என்ன பண்ணாருன்னு? யாரும் ஆன்சர் பண்ணல, யாருக்குமே தெரியாதா சிவி சக்கரவர்த்திய பத்தி? ரஜவாசி பிரபு சில பக்தர்களை கை தூக்குறாங்க, நீங்களே அவங்கள கூப்பிடுங்க, எனக்கு எல்லார் பேரும் தெரியாது. கை தூக்குற பக்தர்கள் யாராவது ஒருத்தரை நீங்களே கூப்பிடுங்க. ஹலோ, ரஜவாசி பிரபு இருக்கீங்களா? ஜீவன சக்தி பேசுங்க. சிபி சக்கரவர்த்தி சொல்றீங்களா? ஜீவன சக்தி பிரபு. சொல்லுங்க சொல்லுங்க. சிபி சக்கரவர்த்தி வந்து புறாவுக்காக தன் தொடையை தந்து தானமா தந்தாரு. வெரி குட், சரியான பதில். சோ அவரை செக் பண்றதுக்காக ஒரு வாட்டி இந்திரனும் அக்னியும், அக்னி புறா ரூபத்திலையும் இந்திரன் வந்து ஒரு கழுகு ரூபத்திலையும் வராங்க. சோ அந்த புறா வந்து சிபி சக்கரவர்த்தி மடியில வந்து விழுது. விழுந்துட்டு சொல்லுது, இங்க பாருங்கப்பா, நான் வந்து ஒரு ரிஷி புத்திரன், இந்த புறா ரூபத்துல இருக்கேன்,
இந்த கழுகு என்னை துரத்திட்டு வருது, இந்த கழுகு கிட்டே இருந்து நான் நீதான் என்னை காப்பாத்தணும், நீ ராஜா. ராஜா வந்து தன்னிடம் சரண், அதாவது சத்திரியனோட வேலை என்னன்னா யார் தன்கிட்ட சரண் அடைஞ்சாலும் அவனை காப்பாத்த வேண்டியது சத்திரியனோட வேலை. சோ நான் உங்ககிட்ட சரண் அடைஞ்சிருக்கேன், நீதான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு அந்த புறா சொல்லுது. பின்னாடியே வந்த அந்த கழுகு சொல்லுது, இங்க பாரு எனக்கு பகவான் கொடுத்திருக்கிறது சாப்பாடு புறா, அதை புடிச்சு திங்கணுங்கிறது எனக்கு பகவான் விதிச்ச விதி. இதை நீ நான் ராஜான்னு இதை நீ வந்து நிறுத்தக்கூடாது, எனக்கு வேண்டிய சாப்பாடை நீ எனக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த ராஜா சொல்றாரு, ஏன் அதை போய் கொல்ல வர, அதுதான் எங்கிட்ட சரண் அடைஞ்சிச்சு, அதை நான் காப்பாத்தி தான் ஆகணும், உனக்கு வேற ஏதாவது சாப்பாடு கொடுக்குறேன், உனக்கு இன்னும் நல்ல சாப்பாடு கொடுக்குறேன்னா ஒத்துக்க மாட்டேங்குது, மாமிசம் கொடுக்குறேன்றாரு ஒத்துக்க மாட்டேங்குது, இல்ல ஒரு கோமாத்தாவே கொண்டு கொடுக்குறேன்றாரு அதுவும் ஒத்துக்க மாட்டேங்குது. அப்புறம் கடைசியா சொல்றாரு, சரி உனக்கு அது ரொம்ப ஒன்றும் பிரச்சனையா இருந்தா நான் என்னோட உடல்ல இருக்கிற சதையை வெட்டி தரேன், அதை வேணா எடுத்துக்கோ அப்படின்னா அதுக்கு வேணா ஒத்துக்கிறேன்னு. அப்ப அவர் தன்னுடைய வலது சதை இடை தொடையிலேருந்து சதையை அறுத்து கொடுக்குறார். ஆனா அதை போய் அந்த இதுல வச்சா, தராசுல வச்சா அது சரியாகல. சோ உடம்புல வேறு இடத்துல இருந்து சதையை வெட்டி வெட்டி வைக்கிறாரு, எதுக்கும் அது வந்து ஈக்குவல் ஆக மாட்டேங்குது, சமமாக மாட்டேங்குது. அப்ப அவர் கடைசியா தானே போய் ஏறி உட்காந்துக்கிறார், என்னையே முழுசா தின்னுடுன்னு, அப்பதான் அது சமமாகுது. அப்பதான் அவர் வந்து இந்திரன் தான் யாருன்னு காமிச்சு உன்னுடைய பெருமையை உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக தான் இது பண்ணது. சிபி சக்கரவர்த்தி அவரை பத்தி, அவருடைய தானம், அவரை தானம் எந்த எந்த விதத்துல அவர் தானம் பண்ணுவார் அப்படிங்கிறத பத்தி ஒரு அற்புதமான ஒரு கதை, இன்னொரு கதை இருக்குது. ஸோ இது வந்து இது கேட்கறதுக்கு தான், இதை நம்மளால ஃபாலோ பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதாவது இதை கேட்கலாம், இதுல இருந்து பல விஷயங்களை புரிஞ்சுக்கலாம், ஆனா இதை நம்ம வந்து இதை அப்படியே நம்மளால எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா சிபி சக்கரவர்த்தி எல்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து சத்தியுகத்துல வாழ்ந்தவங்க. சோ ஒரு சமயத்துல சிபி சக்கரவர்த்தி வந்து ஒரு அவருடைய ஃப்ரெண்டுடைய இன்னொரு ராஜா ஒருத்தர் வந்து ஒரு அஸ்வமேத யஜ்ஞம் பண்றார். அதுக்காக சிபி சக்கரவர்த்தியும் இன்னும் ஒரு இரண்டு ராஜாக்கள் போறாங்க. சோ அந்த அஸ்வமேதம் பண்ற ராஜா, அதை தவிர மூணு ராஜா, சிபி சக்கரவர்த்தியும் சேர்த்து நாலு ராஜா இருக்காங்க. அந்த சபைக்கு அப்ப வந்து நாரத முனிவர் வரார். சோ அஸ்வமேத யஜ்ஞம்லாம் முழுசா முடிஞ்ச உடனே அந்த யஜ்ஞம் பண்ற ராஜா நாரத முனிவரை பார்த்து கேக்குறாரு, இங்க பாருங்க இங்க நாலு ராஜா இருக்கோம், நாங்க நாலு பேரும் தான தர்மத்துல ரொம்ப சிறந்தவர்கள், என்ன நாங்க தான தர்மம் ரொம்ப அற்புதமா பல தான தர்மங்களை பண்ணிருக்கிறோம், இப்ப நாங்க நாலு பேரும் நாங்க வந்து இப்ப மேல் லோகத்துக்கு போறோம்னா எங்கல்ல யார் முதல்ல கீழே விழுவார் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப வந்து நாரத முனிவர் சொல்றார், நீ தான் கீழே விழுவ. அப்ப எல்லாருக்கும் அவர் கேக்குறாரு, ஏன் நான் ஏன் ஃபர்ஸ்ட் கீழே விழுவேன் அப்படின்னா. அப்ப சொல்றாரு, ஒரு வாட்டி நான் உன்னோட அரண்மனையில வந்து தங்கி இருந்தேன், அப்ப சில நாட்கள் தங்கி இருந்தப்போ நீயும் நானும் உன்னோட தேர்ல ஏறி ஒரு நாள் அப்படி ஊரை வளம் வந்துட்டு இருந்தோம். அப்ப ஊரை வளம் வரும்பொழுது அங்க ஒரு ஆயிரக்கணக்கான பசுக்கள் ஒரு இடத்துல ரொம்ப அழகான இடத்துல இருந்தது. அப்ப நான் கேட்ட இந்த பசுக்கள்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு நான் கேட்டப்போ நீ சொன்ன பதில் என்ன, இந்த பசுக்கள்லாம் நான் தானமா கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நீ சொன்ன. சோ தானம் கொடுத்துட்டு அந்த தானத்தை பத்தி எவன் ஒருத்தன் பெருமைப்படுறானோ அவனுடைய தானம் சிறந்த தானம் இல்ல, அதனால நீதான் முதல்ல கீழே விழு. சோ இப்ப நம்ம நாலு பேருக்கு ஏதாவது கொடுத்தோம்னா நான் கொடுத்தேன்னு நம்ம மனசுல வெளியில சொல்றது விடுங்க, வெளியில சொல்றது ரொம்ப மோசம், மனசுல நினைச்சாலே அது ரொம்ப அந்த தானத்துடைய மகிமை அதுல இருந்து போயிடுமா. சோ இப்ப தானம் கொடுக்கும் போது நான் கொடுத்தேன்னு சொல்லிக்க கூடாது, கொடுத்தேன்னு நினைக்க கூட கூடாது. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும், எந்த பொருளும் நமக்கு சொந்தம் கிடையாது, ஏதோ பகவானோட கருமை நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறார், நம்ம அதை இன்னொரு தட்டை கொடுக்குறோம். இப்போ போஸ்ட்மேன் வரார், பிரபுபாத் சொல்றார், போஸ்ட்மேன் வரார் உங்களுக்கு மணி ஆர்டர் கொடுக்குறாரு, ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாரு, அவர் சொல்ல முடியுமா அம்மா நான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தானம் கொடுத்துருக்கேம்மா அப்படின்னு அவர் சொன்னார்னா அதுல ஏதாவது நியாயம் இருக்கா, ஒத்துப்பீங்களா? அத அவருக்கு அவனோ கொடுத்த அனுப்புறம் அவருக்கு வந்து டெலிவர் பண்றாரு. அது மாதிரிதான் நம்ம தானம் கொடுக்கும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க இருக்கிற அத்தனையும் பகவானுக்கு சொந்தமான விஷயம், பகவான் ஏதோ நமக்காக கொஞ்ச காலம் தான் கொடுத்து வச்சிருக்காரு, அதை நம்ம இன்னொருத்தர் கொடுக்குறோம் அவ்வளவுதான். சோ இந்த மூடு ரொம்ப முக்கியம். அதாவது சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, யாவனாவது ஒருத்த இந்த பொருள் எனக்கு சொந்தம்னு நினைச்சிட்டானா, அதாவது ரிஷிகள் பிராமணர்கள் அவன்கிட்ட இருந்து தானம் வாங்க மாட்டாங்களோ. இதுக்கு ராமாயணத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இருக்கு. தசரதர் கிட்ட விஸ்வாமித்திரர் வராரா, வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு,
இப்ப விஸ்வாமித்திரர் வந்த உடனே ராமர் வந்து இது தசரதர் அவரை வச்சு ஆஹா இவ்வளவு பெரிய ரிஷி வந்திருக்காருன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பூஜை எல்லாம் பண்ணி அவரை வணங்கிட்டு விஸ்வாமித்திரர்ட்ட நான் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நான் பண்றேன் அப்படின்றார். அப்ப விஸ்வாமித்திரர் என்ன சொல்றார், இந்த ராமனையும் லக்ஷ்மணியும் என் கூட காட்டுக்கு அனுப்புன்னு கேக்குறாரு. அப்போ விஸ்வாமித்திரர் இவருக்கு தசரதருக்கு நெஞ்சு வழியே வந்து போச்சு. ஏன்னா ராமர் வந்து அவருக்கு உயிர். அப்ப அவர் சொல்றாரு, அந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றார், இவனுக்கு ரொம்ப சின்ன வயசு. ஏன்னா அப்ப அப்ப வந்து ராமருக்கு வந்து 12 வயசு தான். என்ன விஸ்வாமித்திரர் வந்து கூப்பிடும் போது ராமருக்கு 12 வயசு. சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா குழந்தைகள்லாம், அதாவது நமக்கு தெரியும் அந்த காலத்துல வந்து போர்ல வந்து குழந்தைகளை கொல்ல மாட்டாங்கன்னு. சோ ஒருத்தர் போருக்கு போகணும்னா 14 வயசுக்கு மேல இருக்கிறவங்களதான் போருக்கு அனுப்புவாங்க, 14 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள போருக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்க குழந்தைகள், குழந்தைகள், பிராமணர்கள், பெண்கள், வயோதிகர்கள், இவங்க 4 பேரையும் வந்து பாதுகாக்கணும் சத்திரியர்கள். அதனால அவங்கள போருக்கு அனுப்ப மாட்டாங்க. சோ அப்ப அவர் சொல்றாரு, இவனுக்கு 14 வயசு தான் ஆச்சு. அத வெறும் 14 வயசு தான் ஆச்சுன்னு சொல்லிருக்கலாம் அவரு. அவர் என்ன சொல்றாரு, என்னோட பையனுக்கு இன்னும் 14 வயசு ஆல அப்படின்றாரு. அதை கேட்டவுடனே விஸ்வாமித்திரருக்கு கோவம், என்ன இது உன்னோட பையன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுலயே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எப்ப நீ என்னோடதுன்னு சொல்லிட்டியோ அப்ப உனக்கு தானம் கொடுக்கற மூடு இல்ல. சோ எப்ப இது என்னுடைய விஷயம், இதை நான் தானம் கொடுக்கறேன்னு யாராவது ஒருத்தர் யோசிச்சா அங்கேயே முடிஞ்சு போச்சு. சோ இது முதல் விஷயம், தானம் கொடுக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளியரா இருந்துக்கணும், இந்த பொருள் நமக்கு சொந்தமான பொருள் இல்லைன்னு. ரெண்டாவது விஷயம் என்ன? ரெண்டாவது வந்து ஓகே சரி, இப்ப அவர் கீழே விழுந்துட்டார், விடுங்க நாங்க 3 பேர் இருக்கோம், எங்க 3 பேர்ல யார் இன்னும் ரெண்டாவதா கீழே விழுவாங்க அப்படின்னு அந்த ராஜாக்கள் கேக்குறாங்க. அப்ப நாரதர் வந்து இன்னொரு ராஜாவை காமிக்கிறாரு, அவர் ஏன் கீழே விழுவார் அப்படின்னா, நான் அவரோட அரண்மனையிலையும் போய் தங்கி இருந்தேன். சோ அவரும் நானும் ஒரு வாட்டி ரதம் ஏறி போயிட்டு இருந்தோம். அந்த ரதத்துல 4 குதிரை இருந்தது. அப்ப ஒரு பிராமணர் வந்தார், வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரொம்ப அவசரமா ஒரு குதிரை வேணும்னு கேட்டார். அப்ப ராஜா சொன்னாரு, சரி நான் அத இப்ப அரண்மனைக்கு தான் திரும்பி போறேன், போயிட்டு உங்களுக்கு அங்கேயிருந்து ஒரு குதிரை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாரு ராஜா. அந்த பிராமணர், இல்ல இல்ல எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல, எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா வேணும், இப்பவே எனக்கு குதிரை வேணும் அப்படின்னார். உடனே இந்த 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 ராஜா என்ன பண்ணாரு, அவரோட தேர்ல கட்டி வச்சிருந்த 4 குதிரையில ஒரு குதிரையை எடுத்து கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இவங்க கொஞ்ச தூரம் போனோடனே இன்னொரு பிராமணர் வந்தார், அவரும் அதே மாதிரி எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும்னா இன்னொரு குதிரையை கழட்டி கொடுத்துட்டார். அப்புறம் 3வது இன்னும் கொஞ்ச தூரம் போனவொடனே 2 குதிரை தான் பாக்கி இருந்தது. அப்ப இன்னொருத்தர் வந்தார், அவரும் இதே மாதிரி கேட்டார், போச்சு 3வது குதிரையும் போச்சு. கடைசியா போட்டா 4வது பேரும் வந்தார், அவரும் தூக்கிட்டார், முடிஞ்சு போச்சு, 4 குதிரையும் போச்சு. இவர் 2 பேரும் இறங்கி பொடி நிறைய நடந்து வராங்க அரண்மனைக்கு திரும்பி வரும்போது இந்த ராஜா வந்து மனசு கஷ்டப்பட்டு, இது என்னது இது 4 குதிரையும் போச்சே, இப்ப குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாராம். உடனே நாரதர் சொல்றார், எப்போ ஒருத்தன் வந்து ஒரு சாமான கொடுத்துட்டு ஐயோ கொடுத்தேனேன்னு நினைச்சானோ முடிஞ்சு போச்சுக்க. ஒரு பொருளை தானம் கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுக்கணுமா, அதை கொடுத்துட்டேனேன்னு மனசுல துக்கம் இருந்தா அது உண்மையான தானம் இல்லையா? நாரத முனிவர் சொல்றார், சோ நீ வந்து உன்னோட பிரச்சனை அதான், நீ கொடுத்துட்டு 4 பேர் கொடுத்துட்டு ஐயோ கொடுத்தேனேன்னு நினைச்சப்பார், அப்ப முடிஞ்சு போச்சு உன் கதை அப்படின்னார். சரி இப்ப பாக்கி 2 பேர் இருக்காங்க, இந்த சிபி சக்கரவர்த்தியும் இன்னொருத்தரும் இருக்காங்க, இதுல யார் கீழே விழுவாங்கன்னா இன்னொருத்தர் தான் கீழே விழுவாருனா. ஏன் அப்படின்னோடனே அவர் சொல்றாரா, உன்னோட அரண்மனைக்கு நான் ஒரு வாட்டி பண்றேன், அந்த காலத்துல எல்லாம் ரதம்ங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். ராஜாக்களுடைய ரதங்கள் வந்து எப்படின்னா, இப்ப அர்ஜுனனுடைய ரதமே நமக்கு தெரியும், மகாபாரத கதையில பாத்துருக்கோம், அக்னி வந்து கொடுத்தார், அக்னி பகவானே கொடுத்த ரதம். சோ அப்ப வந்து இவர் வந்துட்டு ஒரு ரதம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய யஜ்ஞம் பண்ணாராம். அந்த யஜ்ஞத்துல ஒரு பெரிய ரதம் வந்துதான். இந்த நாரத முனிவர் போனவர் வந்து இந்த ரதம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கே அப்படின்னாராம். சொன்ன உடனே இந்த ராஜா, சரி உங்களுக்கு ரொம்ப ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, நீங்களே வச்சுக்கோங்கன்னு தானம் கொடுத்துட்டாராம் இந்த ரதத்தை. இதுக்கு ராதத்தை இவருக்கு தானம் கொடுத்துட்டு அவர் போய் அடுத்த யஜ்ஞம் பண்ணி, சரி அடுத்த யஜ்ஞம் பண்ணி நம்ம இன்னொரு ரதத்தை வர வச்சுக்கலாம் தேவலோகத்துல இருந்துன்னு இன்னொரு யஜ்ஞம் பண்ணாராம். அது யஜ்ஞம் பண்ணி முடிச்சு ரதம் வந்தவொடனே திருப்பி நாரத முனிவர், ஆஹா இந்த ரதம் நல்லா இருக்கே அப்படின்னாராம். உடனே ஓகே இந்தாங்க இந்த ரதத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டாராம். கொடுத்துட்டு இப்ப 3வது யஜ்ஞம் பண்ண ஆரம்பிச்சாராம். 3வது யஜ்ஞம் பண்ணும்போது இவர் வந்து திருப்பி ரதம் வந்தோடனே நாரத முனிவர், ஆஹா பிரமாதமா இருக்கே இந்த ரதம் அப்படின்னாராம். இவர் உடனே ஆமா ஆமா எல்லாம் நல்லா இருக்கு, நீங்க சொன்னது போதும் அப்படின்ட்டாராம் அவர் ராஜா. சோ அப்ப வந்து நாரத முனிவர் என்ன சொல்றாருன்னா, தானம் கொடுக்கறதுக்கு ஒரு எல்லை இருக்க கூடாது, இவ்வளவுதான் கொடுக்கணும், என்ன என்கிட்ட இருக்கிறதுல இவ்வளவுதான் கொடுப்பேன் அப்படின்னு எவனாவது ஒருத்தன் எல்லை வகுத்து கொடுக்க கூடாதான்.
எல்லை இல்லாம கொடுக்கணுமா? நீ ரெண்டு ரதம் கொடுத்துட்டு அது போதும், மூணாவது ரதம் வேண்டான்னு எப்ப நினைச்சியோ அப்பவே உன்னுடைய தானத்தோட மகிமை போச்சு, அதனால நீ கீழே விழுந்துருவேன்னு. சரி, நாங்க மூணு பேர் தான் இப்படி, நீங்களும் சிபி சக்கரவர்த்தியும் மேலோகத்துக்கு போனா யாரு முதல்ல கீழே விழுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாரத முனிவர் சொன்னாதான், நான் தான் கீழே விழுவேன். இது என்னடா இது, நீங்க தேவ ரிஷி, உங்களை விட அவர் என்ன அப்படி பெருசா தானம் பண்ணிட்டாரு, இந்த இந்த சிபி சக்கரவர்த்தி அப்படி என்ன தானம் பண்ணார் அப்படின்னா, அப்பதான் சொல்றாரு, இந்த சிபி சக்கரவர்த்திய ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணது பத்தாதுன்னு, பரீட்சை பண்ணதுன்னு பத்தாதுன்னு, இன்னொரு வாட்டி பரீட்சை பண்றதுக்காக இந்திரன் வராரு. என்னன்னா பிராமண வேடத்துல வராரு. வந்துட்டு சிபி சக்கரவர்த்தி கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு மரியாதை பண்ணி எல்லாம் பாதம் எல்லாம் அபிஷேகம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி முடிச்ச உடனே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, உடனே எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு வேணும்னு வரோம். சரி, உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு வேணும்னு, இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அதாவது வீட்டுக்கு வரவங்களுக்கு என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு திணிச்சு அவரை காலி பண்ணிடக்கூடாது. அவருக்கு என்ன வேணும்னு முதல்ல கேட்கணும். இது வந்து விருந்தோம்பல். என்ன நமக்கு பிடிச்ச விஷயத்த அவருக்கு கொடுக்க கூடாது, அவருக்கு என்ன பிடிச்ச விஷயமோ அதை தான் நம்ம அவருக்கு சர்வ் பண்ணோம், அதுதான் விருந்தோம்பல். ஸோ அதனால ராஜா வந்து பிராமணரை கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னா, இந்த பிராமணர், நான் நரமாமிசம் தான் சாப்பிடுவேன், அதனால நீ என்ன பண்ற, உன்னோட முதல் பையனை கொன்னு அவனை நீயே சமைச்சு எனக்கு அதை எத்துணுவா. என்ன கொடூரமான விஷயம் பாருங்க, சிபி சக்கரவர்த்தி மூஞ்சியில ஒரு துளி கூட மாற்றம் இல்லையா, நேரா போனார், பையனை கொன்னார், சமைச்சாரு, ஒரு தட்டுல வச்சு எடுத்துன்னு வந்தாரான். என்ன எடுத்துன்னு வந்ததுக்கு வந்து பார்த்தா அந்த பிராமணர் காணும், அரண்மனையில காணும். சரி, நீ இவரை தேடின்னு வெளியில போறாரு. வெளியில போகும்போது வெளியில போய் எல்லா ஊர் எல்லா வரைக்கும் போயிட்டாரு. போய் தேடிங்கும் போது அவருக்கு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது, நீங்க ஒரு பிராமணருக்காக சமைக்க போனீங்களே, அந்த பிராமணர் உங்க அரண்மனைக்கு தீ வச்சுட்டாருங்க, உங்க அரண்மனைக்கு உங்களுடைய பொற்களஞ்சியம், உங்களுடைய இன்னோ நீங்க குதிரை வச்சிருந்த இடம், உங்களுடைய இது இவங்க தங்கியிருந்த இடம் எல்லாத்துக்கும் நெருப்பு வச்சு விட்டார், உங்க வீட்டுக்கு நெருப்பு வச்சு விட்டார் அப்படின்னாங்களாம். இது சொல்லினே இருக்கும்போது அந்த பிராமணரும் அங்க வந்தாராம். இவர் வந்து மூஞ்சில ஒரு சின்ன ஒரு இது, அதாவது புன்னகை மாறாம அந்த சாப்பாடு எடுத்துன்னு போனாராம் அவர்கிட்ட. அந்த பிராமணர் அப்ப பாருங்க, இன்னும் டெஸ்ட் பண்றாரு, இன்னும் டெஸ்ட் முடியல அவருக்கு. அவர் சொன்னாராம், எனக்கு இப்ப பசி இல்ல, நீ இந்த சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு. என்ன இவரும் அதை எடுத்து சாப்பிட போனாராம். என்ன அப்ப வந்து பார்த்தா இந்திரன் வந்து தான் யாருன்னு காமிச்சிட்டு அப்ப பார்த்தா பக்கத்துல அந்த பையன் உயிரோட வந்துட்டானோ. அப்ப நாரதர் சொல்றார், இதுதான் தானம் கொடுக்கறதுக்கு சிறந்த வழி. அதாவது மூஞ்சில அவருக்கு ஒரு துளி, என் வீட்டுக்கு என் பையனை கொன்னுட்டாரு, ஏன்னா என் வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டாரு, என் பையனை கொண்டு என்னையே சமைக்க சொல்லி என்னையே சொல்றாரு, எதுக்குமே அவருடைய மனசு கலங்கல. என்ன இதுல வந்து நம்ம எதுக்கு இதை நம்ம வந்து வேற விதமா எடுத்துக்கூடாது. சில பேர் என்ன இவ்வளவு கொடுமையாலாம் டெஸ்ட் பண்ணுவாங்களா, யாராவது தான் பையனையே கொள்ளுவாங்களா, இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கானா, இதெல்லாம் ஒரு டெஸ்டிங். அதாவது சத்தியயுகத்துல பார்த்தோம்னா அப்ப இருந்த பிராமணர்கள் அவ்வளவு சிறந்தவங்க, இந்த காலத்துல ஒருத்தர் சொன்னாலும் நம்ம அதெல்லாம் பண்ணிடக்கூடாது. நம்ம பையனை அடிக்கிறத அடிச்சாலே இப்பெல்லாம் நம்மள ஜெயில வச்சிருவோம், அதனால நம்ம அது வேற விஷயம், இது வேற விஷயம். பாயிண்ட் அது கிடையாது. பாயிண்ட் என்னன்னா, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தானம்ங்கிறது எப்படி கொடுக்கப்படணும் அப்படிங்கிறத சிபி சக்கரவர்த்தி கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறோம். என்ன சோ இதெல்லாம் தான் தானத்துடைய வழிமுறைகள். இப்ப நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன தானம்னா எப்படி கொடுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிரபு, இப்ப நீங்க சொன்ன கதை ஏதாவது பிராக்டிக்கலா இருக்கா, யாராவது கலியுகத்துல எதனாச்சும் பண்ண முடியுமா? நீங்க பார்த்து உட்கார்ந்து ஏதோ மகாபாரதத்துல நடந்தது, துவாபர யுகத்திலேயே இதை யாரும் பண்ணிருக்க முடியாது, சத்தியுகத்துல நடந்த கதையை சொல்றீங்களே, இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு நம்ம கேட்கலாம். அதுதான் சாஸ்திரத்துல நமக்கு தெரிஞ்சுக்கணும். சோ நம்ம எப்படி தானம் பண்ணணும், கலியுகத்துல என்ன பண்ணணும்ங்கிறதெல்லாம், சோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கலியுகத்துல இதெல்லாம் பண்ணவே முடியாது யாராலையும். இதெல்லாம் நான் எதுக்கு சொன்னேன்னா, கலியுகத்துல ஜென்ரலா தானம் பண்ணவே முடியாது. ஏன்னா முதல்ல தூய்மையான இடம் கிடையாது, எல்லாத்தையும் அது பொல்யூட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் அசுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க, எங்க போனாலும் அசுத்தம். தூய்மையான இடம் கிடையாது, தூய்மையான நேரம் கிடையாது, தூய்மையான காலம் கிடையாது. என்ன இப்ப பாத்தீங்கன்னா, எப்ப பாரு கெட்ட விஷயம் நடந்துகிட்டே இருக்கு, வீட்டை விட்டே வெளில போக முடியல. இப்ப இதுல எங்க தூய்மையான நேரம், எங்க நல்ல டைம் எங்க பாக்குறது, எல்லா டைமும் கெட்ட டைமா இருக்கு. இப்ப அந்த மாதிரி இடம் பொருள், அதாவது நல்ல பிராமணர்களே கிடையாது, அதாவது கலியுகத்துல பிராமணனே இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா கலி சூத்ர சம்பவகா, சூத்திரன் தான், சூத்திரர்கள் தான் கலியுகத்துல இருப்பாங்க,
பிராமணர்களே இருக்க மாட்டாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப பிராமணர்களே இல்லைன்னா இப்ப யாருக்கு தானம் கொடுக்கறது? ஓகே, இது இதெல்லாம் கூட ஓகே பிரபு, ஓகே, இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் எதுவும் கிடையாது. நமக்கு மூடு இவ்வளவு இவ்வளவு சுத்தமான தூய்மையான மூடு நமக்கு வருமா? கொடுக்கணும்னா மனசு கஷ்டப்படக்கூடாது, அதை பத்தி பெருமையா பேசக்கூடாது, அவங்க எது சொன்னாலும் கொடுக்கணும், லிமிட் இல்லாம கொடுக்கணும், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். சரிதானே நான் சொல்றது? அதனாலதான் பிரபுபாத் ரொம்ப ஈஸியா வழி பண்ணுங்க. அதாவது மனுஷாஸ்திரம், அதாவது இதெல்லாம் பிராக்டிக்கலா, இது அதாவது ஃபர்ஸ்ட் வேதங்கள் இருக்கு, வேதத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு புராணங்கள் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லைங்களா? புராணங்கள் தான் இதை எப்படி வாழ்க்கையில நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணணும், இதை எப்படி நடைமுறைப்படுத்தணும், பக்தர்களை எப்படி நடைமுறைப்படுத்தினாங்கன்னு பாக்குறதுக்கு புராணம் இருக்கு. இந்த புராணங்களையும் தாண்டி தர்மசாஸ்திரம்னு இருக்கு. தர்மசாஸ்திரம் தான் நம்ம டே டு டே, அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணுங்கிற ரூல்ஸ் வந்து தர்மசாஸ்திரத்துல இருக்கு. அந்த தர்மசாஸ்திரம்னா மனு சம்மிதை, கௌதம சம்மிதைன்னு இந்த மாதிரி சம்மிதைகள் இருக்கு. நமக்கு வந்து பக்தர்களுக்கு வந்து நமக்கு வந்து என்ன தர்மசாஸ்திரம்னா ஹரிபக்தி விலாஸ்னு ஒண்ணு இருக்கு. என்ன இப்ப இப்ப மனு சாஸ்திரம் படிச்சீங்கன்னா மனு சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுல ஒண்ணுல ஆறு பங்கு தான் நீங்க வச்சுக்கலாம். அது ஆறு பங்கா பிரிக்கணுமா? முதல்ல என்ன ஆறு பங்கா பிரிச்சுட்டு அதுல ஒண்ணுல ஆறு பங்கு தான் நமக்கு யூஸ் பண்ணிக்கணுமா, பாக்கி அஞ்சு பங்க ஒரு பங்கு பக்தர்கள் சேவைக்கும், ஒரு பங்கு சமுதாயத்தின் சேவைக்கும், இந்த மாதிரி மத்தவங்களுக்கு எல்லாம் தானம் கொடுத்துடணும், அதிதி சேவை, வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு சேவைன்னு இந்த மாதிரி அஞ்சு பங்கா பிரிச்சு கொடுத்துடணுமா? அப்ப நீங்க வந்து சம்பாதிக்கிறதுல 85%, அதாவது 85 விழுக்காடு தானமா கொடுத்துடணும். 10,000 ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா 1,500 ரூபாய் வச்சுக்கலாம் மாசத்துக்கு. இதுதான் மனு சம்மிதை சொல்லுது. நல்லா எல்லாம் நினைப்பாங்க இந்த இந்த பிரஜவாசி பிரபு சும்மா இல்லாம சிட்னில இருந்து ஒரு ஆளை கூட்டி வந்து என் காசு புடுங்கிறதுக்கு வழி பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்ன அது வந்து நீங்க பிரஜவாசி பிரபு அப்புறம் திட்டிக்கோங்க. என்ன நான் என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, மனு சம்மிதை சொன்னதெல்லாம் ரொம்ப கஷ்டம், 8,500 ரூபாய் கொடுத்தா 1,500 ரூபாய் வச்சு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சரின்னு சைத்தன்ய மகாபிரபுவோட டைம் வந்தது. மகாபிரபு ரொம்ப கருணை மிக்கவர், அதனால அவர் பிராக்டிக்கலா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாரு. 85% எல்லாராலையும் முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை குறைச்சி சைத்தன்ய மகாபிரபு 50% ஆக்கியிருக்கிறார். அதாவது ரூப கோஸ்வாமியின் வாழ்க்கை மூலமா நமக்கு காமிச்சிருக்கிறாரு. ஓகே, 8,500 ரூபாய் கொடுக்க முடியலனாலும் 10,000 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா 5,000 ரூபாய் சாமி விஷயத்துக்கு கொடுத்துடணும், 5,000 ரூபாய் தான் நமக்கு வச்சுக்கணும். இதுவும் ரொம்ப கஷ்டம் பிரபு. இதெல்லாம் பிரஜவாசி பிரபு திருப்பி திருப்பி எங்களை வம்பலையே மாட்டி விடுறாரு, நீங்க ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதனால சைத்தன்ய மகாபிரபு சொன்னதையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால பிரபுபாதர் வந்து நமக்கு வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கிரகஸ்தரா இருக்கிறவங்க 10% 10,000 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா அதுல 1,000 ரூபாய் பகவானுடைய சேவைக்குன்னு தானம் எடுத்து வைக்கணும்னு சாஸ்திரம் சொல்றிருக்கு. அதுக்கு கம்மியா இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுங்க. இதுதான் என்னால பெஸ்ட் சிட்னில இருந்து பண்ண முடியும், இதுக்கு மேல என்ன கேட்காதீங்க, பேச சொல்லிட்டேன். சோ இதுதான் வந்து பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்கிற வழிமுறை. அண்ட் நமக்கு தானம் கொடுக்கறதுக்காக தான் பிரபுபாத் இஸ்கான் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையே கிரியேட் பண்ணியிருக்காரு. எப்படி நம்மளால யஜ்ஞங்கள் பண்ண முடியாதனால நம்ம கோயில போய் சங்கீர்த்த யஜ்ஞம் பண்றோமோ, நமக்கு தானம் கொடுக்கறதுக்கு இடம் இல்லை, தானம் எடுக்கிறதுக்கு சரியான மனிதர்கள் இல்லைங்கிறதுனாலதான் இப்படி ஒரு ஆர்கனைசேஷனை நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. என்ன அதாவது நம்ம அதனாலதான் கோயிலுக்குன்னா ஒரு மாசத்துக்கு நம்ம என்ன கோயில்ல இருக்கிறோமோ அந்த கோயிலுக்கு ஒரு 10% நம்ம எடுத்து வச்சிடணும் முதல்ல. இது ஒரு பேசிக் பக்தன்னா இது ஒரு நம்ம பண்ண இல்லைன்னா நம்ம திருடர்களுடைய கர்மா தான் நமக்கு வந்து சேரும். இப்ப நினைச்சு பாருங்க, இது உண்மை. இப்ப நம்ம போய் வேலை செய்யற இடம், நம்ம வேலை செய்யற இடம் பக்தர்களுக்கு இல்லாம வேற யாருக்கிட்ட நம்ம வேலை செஞ்சாலும் அவங்க எல்லாம் திருடர்களா தான் இருப்பாங்க. பக்தர்களுக்கு வேலை செய்யறதுங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் விஷயம், அது எல்லாருக்கும் கிடைக்காது, கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். இப்ப என்ன எடுத்துக்காங்க, நான் ஒரு பேங்க்கு வேலை செய்யறேன், இந்த பேங்க்காரன் இங்க ஆஸ்திரேலியால இருக்கிற பேங்க்காரன் யாருக்கு கடன் கொடுக்குறான், யாரு சாராயம் காய்ச்சறானோ, யாரு மாமிசம் விற்கிறானோ, யாரு சூதாடுறானோ அவங்களுக்கு தான் நிறைய கடன் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் அவனுக்கு வேலை செய்யும் பொழுது அந்த கர்மா எனக்கு வருமா வராதா? அப்ப நான் என்ன செய்யணும், எனக்கு வரக்கூடிய பணத்துல ஒரு பங்கை நான் புனிதப்படுத்தலைன்னா, நான் சும்மா சொல்லக்கூடாது பிரபு நான் ஹரேகிருஷ்ணா சாண்ட் பண்ணிட்டேன்னா அதோட முடிஞ்சிடாது கதை. இல்ல நீங்க 24 hours சாண்ட் பண்ணீங்கன்னா ஓகே, வேற எது விஷயம் பண்ண முடியாது, பண்ண வேண்டாம். என்ன என்னால 24 hours ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு தான் நமக்கு வேலைக்கு போறோம் 8 மணி நேரம். அப்ப அதுக்குரிய
ஒரு தானத்தை நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய எவ்வளவு முடியுமோ அதுல ஒரு பகுதி, அதாவது கோல வச்ச ஸ்ரீதருடைய வாழ்க்கையெல்லாம் கேட்டோம்னா அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய மிகச்சிறந்த பக்தர்கள். அவருக்கு ஏன் கோல வேச்ச ஸ்ரீதர்னு பேருனா, அவர் வந்து இந்த வாழை மரத்துல வர இந்த வாழை இலை, நம்ம தொன்னை எல்லாம் விற்போம்ல, தொன்னை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஞ்சாவூர் சைட்ல எல்லாம் தொன்னை இருக்கும், வாழை மரத்திலேயே கப்பு மாதிரி பண்ணி விற்பாங்க. சோ இந்த மாதிரி தொன்னை எல்லாம் வித்துப்பாரு, அது வந்து ரொம்ப காசு வராது, அதுல மார்ஜினே கிடையாது. ஏன்னா நம்ம ஊர்ல தெரியும், இப்பவும் பாத்தீங்கன்னா மதுரை தஞ்சாவூர் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா எல்லார் வீட்லயும் ஒரு வாழை மரம் இருக்கும், மெட்ராஸ்லதான் ஒண்ணும் கிடையாது. சோ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் வாழை மரம் இருக்கும், அவன் ஏன் வெளியில வந்து வாழை இலையை வாங்க போறான்? ஒன்லி வீட்டுக்கு யாராவது 15 பேர் 20 பேர் திடீர்னு வந்துட்டாதான் வெளியில போய் வாங்கிட்டு வருவாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு மார்ஜினே கிடையாது, ரொம்ப கம்மியா தான் சம்பாதிப்பார், ரொம்ப ஏழை. ஆனா அவர் என்ன பண்ணுவாரா, அவர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல 50% கங்காவோட சேவைக்கு யூஸ் பண்ணிடுவாராம். சோ அந்த மாதிரி 50% அப்ப அவரோட வீடை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்க வந்து சொன்னாங்களாம், இங்க பாருப்பா வீடு பாரு, உன்னோட குடிசை எல்லாம் ஒரே ஓட்டையா இருக்கு, உன்னோட தோத்தி எல்லாம் ஒரே கிழிஞ்சு போயிருக்கு, உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குறேன், இந்த 1 வருஷம் கங்கா பூஜை பண்ணாதுன்னு. என்னது 1 வருஷம்? இந்த 1 வருஷம் இந்த காசெல்லாம் நீ இந்த கங்கா பூஜைங்க பாரு, அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோ, சேர்த்து வச்சு உன் பிசினஸ டபுள் பண்ணு, பெருசானவனே நீ கங்கா பூஜாவும் பெருசா பண்ணலாம், நீயும் சந்தோஷமா இருக்கலாம். நல்ல ஐடியா தானே, கேட்கறதுக்கு நல்லா தானே இருக்கு. அப்ப அவர் சொன்னாராம், இந்த கதையே வேணாம், இன்னைக்கு என்ன வருதோ அதை நான் பகவான் சேவையில ஈடுபடுத்தாம எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. வீடு ஓட்டையா இருந்தா என்ன, நேச்சுரல் ஏசி எங்களுக்கு வெளியில இருந்து ஏசி போடணும்னு தேவையில்லை. என்ன இந்த காலத்துல நம்ம வந்து கிழிஞ்ச ஜீன்ஸ் போட்டா ஃபேஷன்றோம், அவர் அந்த காலத்துல கிழிஞ்ச தோசி கட்டி தோத்தி கட்டியிருந்தார், அதுக்கு அவர் இதுவே எனக்கு ஃபேஷன்ட்டார் அவர். சோ அந்த மாதிரி அவ்வளவு ஸ்திரமா இருப்பாராம், அந்த மாதிரி பக்தர்கள் வந்து அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுல 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 100 ரூபாய் பகவானுக்கு கொடுக்கணுங்கிற அந்த பிரின்சிபல்ல நம்ம ரொம்ப ஸ்டெடியா இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளவு பகவான் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கிறத விட எவ்வளவு வச்சிருக்கீங்கிறதான் பாப்பாரு. நம்ம எவ்வளவு கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு நம்ம வச்சிருக்கிறோங்கிறது தான் முக்கியம், எவ்வளவு நம்ம கொடுக்காம வச்சுக்கிறோம் நமக்காக வச்சுக்கிறோங்கிறது தான் முக்கியம். அதுக்கும் மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு, அதை சொல்லி முடிச்சிடுறேன் 5 நிமிஷத்துல. சோ ஒரு மகாராஜா எல்லா இந்த யுத்தம்லாம் முடிஞ்ச உடனே, யுத்தம் எல்லாம் முடிஞ்ச உடனே மகாராஜா யுதிஷ்டர் மகாராஜ் ஒரு பெரிய யஜ்ஞம் பண்றாரு, அஸ்வமேத யஜ்ஞம் பண்றாரு. அந்த யஜ்ஞத்துல தானம்னா கண்ணு கடம்பா தானம், அது 1000கணக்கான பசுக்கள், 1000கணக்கான குதிரைகள், கோடி கோடியான தங்க காயின், வெள்ளி காயின், வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் தானமா கொடுக்கறாரு. அதை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன இவ்வளவு தானம் கொடுக்கறாருன்னு. அவரு கொடுத்து கொடுத்து அந்த யஜ்ஞம்னா 10 நாள் 15 நாளைக்கு போவோம், அது வாங்கறதுக்கு கூட ஆள் இல்லை, அவ்வளவு கொடுத்துட்டாரு, வந்து வாங்கறதுக்கு ஆள் இல்லாத அளவு கொடுத்துட்டாரு. அப்ப எல்லாம் அங்க நிக்கிறவங்க எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பெருமையா பேசுறாங்க, என்ன யஜ்ஞம் பண்ணிட்டாருப்பா, என்ன தானம் கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கீரிப்புள்ள வருது, அந்த கீரிப்புள்ள ரொம்ப அதிசயமான விஷயம் என்னன்னா, அந்த கீரிப்புள்ளையோட உடம்பு பாத்தீங்கன்னா பாதி தங்க நிறத்துல இருக்கு, ஃபுல்லா தங்கமா இருக்கு, பாக்கி பாதி ஒண்ணும் இல்லாம இருக்கு. அப்ப வந்து அந்த கீரிப்புள்ள அந்த யஜ்ஞகுண்டத்தை யஜ்ஞம் நடக்கிற இடத்துக்குள்ள மண்டபத்துக்குள்ள ஓடி போய் பொறளுது, கீழே தரையில புரண்டுட்டு எழுந்து நின்று அது பேசுது, நீங்க எல்லாம் இந்த யஜ்ஞத்தை பத்தி சிறப்பா பேசுறீங்க, இது ஒன்றும் பெரிய தானம் இல்ல, இங்க ஒன்றும் பெருசா தானம் நடக்கல அப்படிங்குது. உடனே யுதிஷ்ட மகாராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது இந்த கீரிப்புள்ள பேசுது, உடம்பு தங்கமா இருக்குன்னு. அவர் வந்து ரொம்ப ஹம்பிள், அதாவது ரொம்ப பணிவானவர், எதையும் எடுத்தறிஞ்சு பேச மாட்டாரு, அந்த கொக்கு கிட்டயே அவர் இப்ப எடுத்தறிஞ்சு பேசலையே. அதனால அந்த கீரிப்புள்ள கிட்ட போய் கேசுறாரு, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க, இங்க நடக்கிற தானம் சிறந்த தானம் இல்லைன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னப்பா அந்த கீரிப்புள்ள பதில் சொல்லுது, நான் ஒரு கதை சொல்றேன், ஒரு பிராமணர் ஒருத்தர் இருந்தார், அவர் எப்பொழுதும் வந்து வெளியில போய் பிக்ஷை கிடைச்சு அதுல என்ன கிடைக்குதோ அதை வச்சுதான் அவர் அன்னைக்கு சாப்பிடுவார், அவரும் அவர் குடும்பமும், வேற எந்த விதமான சம்பாத்தியமும் அவருக்கு கிடையாது. அவருக்கு ஒரு ஒய்ஃபு, அதாவது பொண்டாட்டி, பையன், மாட்டு பொண்ணு, பொண்ணு, இவங்க 5 பேர் வீட்டுல இருந்தாங்க. சோ ஒரு நாள் இந்த பிராமணர் போவார், ரொம்ப நாள், ஒரு 15 நாள் 20 நாள் அவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே, பிக்ஷை வெளியில போறார் ஒண்ணுமே கிடைக்கல, 15 நாள் ஆச்சு 20 நாள் ஆச்சு ஒண்ணுமே சாப்பிடல, என்ன வீட்டுல எல்லாரும் சாகர நிலைமைக்கு வந்தாச்சு, சாப்பாடு கிடைக்கல. அந்த நிலையில ஒரு நாள் இவருக்கு வந்து ஒரு கை சோல மாவு கிடைக்குது, ஒரு 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 கை நிறைய சோள மாவு கிடைக்குது. ஆகா இன்னைக்கு பகவான் நம்ம உயிரை காப்பாத்திட்டாருன்னு அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து
அந்த சோள மாவை என்ன என்ன சமைக்க முடியுமோ அதை சமைச்சு அஞ்சு அஞ்சு பங்கா பிரிச்சு சாப்பிட உட்காடுறாங்க. சாப்பிட உட்கார நேரத்துல ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு. திறந்து பார்த்தா ஒரு அதிதி, ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். உடனே இவர் கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு அவருக்கு பாதை பூஜை எல்லாம் பண்ணிட்டு, சரி இந்த பிராமணர் வந்திருக்கா, இந்த விருந்தாளி வந்திருக்காரு, இவரை பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, தானம் பண்ண வேண்டியது நம்ம கடமைன்னு இவர் தனக்காக வச்சிருந்த பகுதியை எடுத்து அவர் கொடுக்கிறார். அந்த விருந்தாளியும் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவருக்கு இன்னும் வயிறு ஃபுல்லாகல. இப்ப பிராமணர் என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறார். அப்ப அவர் கொண்டாட்டி சொல்றாங்க, நீங்களே உங்க பகுதியை கொடுத்துட்டீங்க, நீங்க உயிரோட இல்லாம நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? பெண்டாட்டிங்கிறவ புருஷன் எங்க போறானோ பின்னாடியே போக வேண்டிதான். இது ராமாயணத்துலயும் இது பாக்குறோம், சீதா இதான் சொல்றாங்க ராமர்ட்ட. இப்ப நீங்க காட்டுக்கு போறீங்கன்னா நான் பின்னா நீங்க எங்க இருக்கீங்களோ அதான் எனக்கு அயோத்தியா. இப்ப நீங்க கொடுத்துட்டீங்க அப்புறம் நான் வச்சு என்ன பண்றது அப்படின்னு அவங்க கொடுத்துடுறாங்க. சோ அதை வந்து சரின்னு அந்த பிராமணர் கொடுத்துடுறாரு. அப்புறம் அந்த பையன் வரான், அதுக்கு அந்த விருந்தாளிக்கு அதுவும் வந்து இன்னும் வயிறு ஃபுல்லால. சோ பையன் சொல்றான், பையனுடைய கடமை அப்பாவுடைய அப்பாவுக்கு என்னெல்லாம் அப்பாவால என்ன முடிக்க முடியலையோ அந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சு காமிக்க வேண்டியது பையனோட கடமை. சோ உங்களால முடிக்க முடியல, அவரை திருப்திப்படுத்த முடியல, அதனால என்னோட பகுதியை கொடுத்து அட்லீஸ்ட் நீங்க திருப்திப்படுத்துங்கன்னு அவனும் கொடுக்குறான். அப்புறம் அந்த மாட்டு பொண்ணும் கொடுக்குது, அந்த பொண்ணும் கொடுத்துருது, அவங்க எல்லாம் அவன் நிறைய பேசுறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம டீட்டெயில்டா கேட்போம் ஒரு நாள். இப்ப அந்த அஞ்சு பேரும் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிராமணருக்கு அந்த விருந்தாளிக்கு அஞ்சு பேரோட சாப்பாடு சாப்பிட்டப்பறம் திருப்தி, அவர் நல்லா படுத்து தூங்கி எழுந்து போயிடுறாரு. இவங்க அஞ்சு பேரும் சாப்பாடு இல்லாம இறந்து போயிடுறாங்க. அப்ப வைகுண்டத்துல இருந்து விமானம் வந்து இந்த அஞ்சு பேரையும் கூட்டிட்டு போகுது. என்ன, அப்ப அந்த 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 வீட்டுக்குள்ள அந்த கீரிப்புல நுழையுது அந்த சமயத்துல. அப்ப வந்து அந்த விருந்தாளிக்கு, அதாவது அந்த வைஷ்ணவ விருந்தாளி, ஒரு பக்தர் வந்திருந்தார், அவரை இவங்க உபசரித்தாங்க இல்லையா, அவர் சாப்பிட்டதுல அவர் வாயிலிருந்து ஒரு துளி சோளமாவு கீழே விழுந்திருந்தது. சோ அந்த கீரிப்புல சொல்லுது, அந்த சோள மாவு என் உடம்புல பட்ட உடனே என்னுடைய பாதி உடம்பு தங்கமாச்சு, எனக்கு பேசுற சக்தி வந்துருச்சு, அண்ணில இருந்து நானும் உலகம் ஃபுல்லா எங்கெல்லாம் தானம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் புரண்டு புரண்டு பாக்குறேன், எந்த தானமும் அந்த பிராமணர் கொடுத்த தானத்துக்கு ஈடால என் உடம்பு இன்னும் பாக்கி உடம்பு தங்கமால. சோ அப்ப யுதிஷ்ட மகாராஜா கிட்ட சொல்லுது அந்த கீரிப்புல, இங்கேயும் வந்து நான் புரண்டு பாத்துட்டேன், அந்த பிராமணர் வந்து தனக்கு இருந்த அத்தனை விஷயத்தையும் ஒரு வைஷ்ணவருடைய சேவைக்காக தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லன்னு தானம் கொடுத்தார். அவர் எவ்வளவு கொடுத்தாருங்கிறது முக்கியம் இல்ல, என்ன கொடுத்தாருங்கிறது முக்கியம் இல்ல, அவர் எதையும் வச்சுக்கலங்கிறது தான் முக்கியம். நீங்க இவ்வளவு தானம் கொடுத்தாலும் இதையும் தாண்டி உங்க அரண்மனைக்குள்ள இன்னும் நிறைய இருக்கு, அதனால உங்க தானம் அவருடைய தானத்துக்கு ஈடாகாதுன்றார் அப்படின்னு சொல்றது. சோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, என்கிட்ட 1000 ரூபா தான் வருது பிரபு, நான் 100 ரூபா தான் கொடுக்குறேன், 100 ரூபா இல்ல 1 ரூபா கொடுத்தாலும் அது நமக்கு வர்ற இதுல நம்ம எவ்வளவு கொடுக்குறோங்கிறத தான் பகவான் பாக்குறாரு. ஓகே, இவன்ட்ட 100 ரூபா தான் வருது, அதுலயே எனக்கு 10 ரூபா கொடுக்குறானே அப்படின்னா பகவான் அதை தான் பெருசா நினைப்பாரே தவிர, என்கிட்ட 10,000 கோடி ரூபாய் இருக்கு, நான் 1 கோடி ரூபா கொடுத்தேன்னா அந்த 1 கோடி ரூபா ஒரு 10 ரூபா வச்சிருக்கிறவன் கொடுக்குற 1 ரூபாய்க்கு சமானம் கிடையாது. சோ நம்மளுடைய இந்த மனச வந்து நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தானத்தை வந்து பக்தர்களுக்கு நமக்கு வழிமுறை கொடுத்துருக்குறாங்க பிரபுபாத, அட்லீஸ்ட் 10% கொடுக்கணும்னு, அட்லீஸ்ட் நம்ம அதை கொடுக்கணும். அதை கொடுக்கறதும் நம்ம கண்ணு முன்னு தெரியாம சும்மா கொண்டு போய் கொடுக்க கூடாது, யாருக்கு கொடுக்கணும்னு இருக்கு. ஜென்ரலா என்னுடைய அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட சீனியர் டிவோட்டி கிட்ட நான் போய் கேட்பேன், இப்ப எனக்கு பெரிய பிரபு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய், பிரபு நான் வருஷத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறேன், அதுல இவ்வளவு எடுத்து வச்சிருக்கிறேன், இதை எங்க கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு அவர்கிட்ட அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் அதை எடுத்து கரெக்டா செலவு பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ இதுவும் ரொம்ப முக்கியம், நம்ம எப்பொழுதுமே சீனியர் பக்தர்கள், அதாவது நம்மளுடைய குரு மூலியமா தான் நம்ம வந்து பகவானை கொடுக்க முடியும். சோ நம்ம தானம் கொடுக்கறதும் நம்மளுடைய குரு, சிக்ஷா குரு, தீக்ஷா குரு அவங்க மூலியமா இந்த தானத்தை நம்ம பக்தர்களுக்கு கொடுக்கணும். அதை கொடுக்காத வரைக்கும் நம்ம அதை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த அட்டாச்மெண்ட் நம்மளை விட்டே போகவே போகாது, எத்தனை ஜென்மம் ஆனாலும் போகாது. ஸோ இதோட நான் என் கிளாஸை முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அரே கிருஷ்ணா பிரபு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமையான கதைகளை ரொம்ப விளக்கி கொடுத்துருக்கீங்க. நேரம் இன்மையின் காரணமாக இரண்டு பேரை மட்டும் நம்ம எடுக்கிறோம். கனகோபால் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நல்லா பண்ணலாம் பிரபு, நான் கனகோபால் பேசுறேன். அதாவது நீங்க நிறைய சொன்னீங்க, தானங்கள்ல வந்து நம்ம எதிர்பார்த்து செய்யக்கூடாது, எதிர்பார்க்க செய்ய முடியுங்க,
ஆனா இப்ப கலியுகத்துல வந்து பலவித சூழ்நிலையில உலகம் நடந்துச்சு. இப்ப யாருமே இந்த கோவிட் பிரச்சனை வரும்னு யாருமே எதிர்பார்க்கல, எல்லாமே பிளாக் ஆகி நின்றுட்டாங்க. இருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம இது நம்ம எப்படி தானம் செய்யறது நம்ம எப்படி செய்யணும்ன்றது மட்டும் லேச ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பக்தர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியால பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய இஸ்கான் மட்டும் 2 கோடி பிளே பிரசாதம் வந்து தானம் கொடுக்குறாங்க. பலவிதமான தானங்கள்ல சாஸ்திரம் சொல்லுது, எவன் ஒருத்தன் பிரசாதத்தை தானமா கொடுக்கறானோ அது வந்து அவன் வந்து பிரம்மனுக்கு சமமாகறான்னு சாஸ்திரம் மகாபாரதத்துல வந்து மார்க்கண்டேய ரிஷி சொல்றார். அதாவது யாருக்காவது சாப்பாடு கொடுத்தோம்னா, அதாவது பிரசாதம் கொடுத்தோம்னா பிரம்மதேவருக்கு நிகரான பொசிஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப பாத்தீங்கன்னா பல கோயில்கள்ல பிரசாதங்கள் செய்து கொடுக்குறாங்க, நம்ம அதுக்கு உதவலாம், அது ஒரு பிராக்டிக்கலான முறை. நம்ம கோயில் நடத்துறதுக்கு கொடுக்கறதே, பகவானுக்கு கொடுக்கறது, பக்தர்கள் சாப்பிடுறதுக்கு நம்ம கோயிலுக்கு கொடுக்கறதே ஒரு ஒரு அளவு இல்லாத ஒரு கணக்கில்லாத மகிமை உடைய விஷயம். நம்ம கோயிலுக்கு எவ்வளவு கொடுக்குறோங்கிறத விட நம்ம கொடுக்கறோங்கிறது ரொம்ப முக்கியம். 1 ரூபா கொடுத்தாலும் அத பகவான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறார். நீங்க காலையில நீங்க கேட்டிருப்பீங்க, குசேலர் ஒண்ணு ரொம்ப பெருசா கொடுக்கல, ஒரு கை அவள் தான் கொடுத்தார், ஆனா பகவான் அதை அவ்வளவு சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டாரு. ஸோ அதே மாதிரி இந்த காலத்துல வந்து நம்ம பேசின மாதிரி நம்ம பக்தர்களுக்கு கொடுக்கணும்னா ஒண்ணும் இல்ல, கோயிலுக்கு தானம் கொடுத்துடலாம். இஸ்கான் நம்ம பக்கத்துல என்ன இஸ்கான், நம்ம இஸ்கான் திருப்பாலை இருக்கு, நீங்க கொடுத்து ரொம்ப சிறந்த முறையில நம்ம நடத்திக்கிட்டு வரோம். நம்ம இஸ்கான் திருப்பாலை உலகமுள்ள இப்ப வந்து நம்ம எப்படி பசுக்களை காப்பாத்துறோம், எப்படி சாப்பாடு தானம் கொடுக்கறோங்கிறதெல்லாம் எல்லாரும் இப்ப இஸ்கான்லயே ஒரு சிறந்த இஸ்கானா நம்ம இருக்கிற போது அதை நம்ம வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். தனசேகரன். ஹரே கிருஷ்ண பிரபு. தண்டவத் பிரணவ் பிரபு. தண்டவத் பிரபு. பிரபு இப்ப இந்த ஒரு 1.5 நேரம் வந்து ரொம்ப போனதே தெரியல பிரபு, ரொம்ப சூப்பரா போயிருச்சு. அதாவது எப்படி சொல்லுவேன்னா பக்கத்துல நின்று அதாவது ரொம்ப யதார்த்தமா ரொம்ப ஃப்ளூயண்டா ரொம்ப அருமையா இருந்துச்சு பிரபு. சக்கு 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 சக்குன்னு பாயிண்ட் வந்து கடை 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 கடைன்னு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அந்த உங்களுடைய ப்ரொனன்சியேஷன், நீங்க சொன்ன விதங்கள், அது ரொம்ப எல்லாமே வந்து எப்படி சொல்லலாம், யதார்த்தமா ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு பிரபு. ரொம்ப சந்தோஷம் பிரபு. பக்தர்களுடைய கருணை நம்மளா சொந்தமா பேசுறது இல்ல பிரபு. பாதர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பதில பிடிக்கும், அது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப இது நாங்க இப்ப நீங்க தானத்தை பத்தி பேசும்போது இந்த 1000 ரூபா இருக்கும்போது நீங்க 10 ரூபா அந்த மாதிரி இப்படித்தான் நாங்க வந்து நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது பெரியவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் நான் சொன்னோம். எப்பவுமே இருக்கும்போது சிறுசா இருக்கும் போதே கொடுத்து பழகிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பெருசா வரும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த நடைமுறை பழக்கத்துக்கு நிறைய வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருந்தாங்க. சோ நாங்க அந்த இதுல பாணிப்புல வரும்போது இன்னும் அந்த லுக்லாம் வரல, பட் ஆனா எங்களுக்கு வந்து அந்த சிறுசா இருக்கும் போதே எங்களுடைய சர்க்கிள் ஒரு இவங்களுக்குலாம் அண்ணன் வந்து அந்த மாதிரி பழகி கொடுத்து வளர்த்துருக்காங்க. சோ இன்னும் அது நல்லா பண்ணணுங்கிறது உங்களுடைய விஷயங்கள வந்து எங்களுக்கு தெரியப்படுது. ரொம்ப ரொம்ப நன்றி பிரபு. உங்களுக்கு கைடு பண்றதுக்கு பலராம் கோவிந்த பிரபு இருக்காங்க, அவங்களுக்கு கீழே பிரஜவாசி பிரபு இருக்காங்க. அந்த மாதிரி பக்தர்கள் எல்லாம் இருக்கும்பொழுது நீங்க என்ன கேட், நான் அதுதான் பண்றேன். இப்ப எனக்கு இப்ப வந்து எங்கிட்ட பணம் வந்துன்னா நான் போய் என்னோட சீனியர் ஓடிட கொடுத்துருவேன், அவங்கள்ட்ட கொடுத்து நீங்க எது சரியோ அதை பண்ணுங்கன்னா அவங்க கரெக்டா பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்மளா சொந்தமா யோசிக்கிறது கஷ்டம். ரொம்ப சந்தோஷம். அவர் கொடுக்கறதே தெரியாது, எப்ப போய் எது கேட்டாலும் உடனே ஓகே சொல்லிடுவாரு. எவ்வளவு தனசேகரன் பேர்லயே தானம் இருக்கேங்க, அவர் பேர்லயே தானம் இருக்கேன். கரெக்டா இருக்கு பிரபு. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ சுந்தர கிருஷ்ண சந்திர பிரபு. ஹரே கிருஷ்ணா. தண்டவாத் பிரணாம் பிரபு. தண்டவாத் பிரபு. பிரபு நீங்க சொன்ன மாதிரிதான் நான் இது முதல்ல வந்து இந்த 16% இப்போ 85% சொல்லி கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் அடிக்கடி நிஜமா அதான் உண்மை. அப்புறம் இந்த 50% சொல்லல எனக்கு அது கடைசி காலத்துல கொடுக்கணுமா இப்பயே கொடுக்கணுமா எனக்கு டவுட் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. பலராம் பிரபு எனக்கு எத்தனை தடவை ரெக்டிஃபை பண்ணாலும் என் மனசு இருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. 50% ஜாஸ்தியா இருக்க மாதிரி எனக்கு மனசு ஃபீல் பண்ணிட்டே இருந்துச்சு. இப்போ நாங்க 10% நீங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகி போச்சு. சாதகமா இருக்குன்றதுக்காக எடுத்துக்கணும் ஒண்ணு. அப்புறம் என்னோட கேள்வி என்னன்னா எக்ஸ பிரச்சனத்தை வந்து 100 கேள்வி கேட்டாரா 64 கேள்வி கேட்டாரா அது உனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு.
அதாவது அந்த 64ங்கிறது முக்கியமான கேள்விகளா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல யூனோ அதாவது நினைக்கப்படுற விஷயங்கள். மொத்த கேள்வி என்ன முக்கியமான 64 கேள்விகள் அப்படிங்கறத நம்ம டீடைலா நம்ம ஒரு நாள் வேற எப்பயாவது விரஜவாசி பிரபு அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம அதை கேட்போம். அப்ப 100 கேள்வி கிடையாது எனக்கு தெரிஞ்சு 64 நான் ஆனா திருப்பி கன்ஃபார்ம் பண்றேன். நான் கேள்விப்பட்டேன் வேறவங்க மூலமா 10 வருஷமாடி கேட்கல விதுர நீதி இந்த எக்ஸப்ஷன் வந்து 100 கேள்வி நான் கேள்விப்பட்டேன் அதனாலதான் சொன்னேன். அது கொஞ்சம் 4 கேள்விகளா 16 செட் இருக்கு அதுதான் 64 கேள்வி. இது என்னுடைய ஞாபகத்துல இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாட்டி திருப்பி போய் மகாபாரதத்தை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே பிரபு ரொம்ப நன்றி. உங்க கிளாஸ் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு பிரபு, எளிமையா இருந்துச்சு, பிராக்டிக்கலா இருந்துச்சு. ஏதோ பகவான் நமக்கு சொல்றது, நீங்க சொன்ன அந்த பலராம் பிரபு சொல்ற 50% ரொம்ப உண்மையான விஷயம். அது ஏன் சொல்றேன்னா, குரு மகாராஜ் கிட்ட ஒரு 3-4 நாள் முன்னாடி ஒருத்தர் இதே கேள்வியை கேட்டாங்க, எப்படி நம்ம 50% எப்படி பகவான்கிட்ட கொடுக்கறது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னப்பா, குரு மகாராஜ் அதாவது நீங்க 10% கொடுங்க, அட்லீஸ்ட் வீட்டுல நம்ம செலவு பண்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் பகவானுக்கு சேர்ந்ததா இருக்கணும். ஏதாவது இப்ப சாப்பிடுறோம்னா அது பிரசாதமா தான் இருக்கணும். சிக்காவதி எங்க போயிட்டாங்க, ஒரே நிமிஷம். சுபாஷினி ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரபு. இந்த ஷாம் இங்க இருக்கா பிரபு? ஹரே கிருஷ்ணா. ஷாம் எப்படி இருக்கீங்க? ரகுநாத், ரகுநாத். ஏய் ரகுநாத் பிரபு, எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் பிரபு. சிபி சக்கரவர்த்தி கதையில நீங்க சொல்லும் போது இந்த பிராமணர் வந்து நரமாம்சம் கேட்டார்னு சொன்னீங்க, பட் நம்ம சாஸ்திரத்தை வந்து கால தேச பாத்திரம்னா நம்ம வாங்குறவங்க வந்து அவங்க ட்ரிங்க் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். சோ அவர் பிராமணருங்கிற குவாலிபிகேஷனுங்கிறதுக்கு வந்து அவர் நரமாம்சம் கேக்குறதுங்கிறது அன்குவாலிஃபைடு, பட் அவர் குடுக்கறாருங்கிறப்ப அது தானம் ஆகாதுங்கிறதையும் நீங்க சொன்னீங்க. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இந்த காரியங்களுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா தானமாகாதுன்னு சொல்றீங்க. இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, அப்புறம் அவர் அதை சாப்பிடறாருன்னா, ஆக்சுவலா நம்ம வந்து பிரசாதம் சாப்பிடுறோம், நான்வெஜ்ங்கிறதே அது பாவ செய்யல அப்படிங்கிறப்ப அதுவும் அங்க வந்து நம்ம இதா இருக்கோம். கேள்வி மாதாஜி ரொம்ப அற்புதமா, 2 கேள்விகளும் ரொம்ப அற்புதமான கேள்வி. இது எல்லாருக்கும் டவுட் இருக்குதான், நான் ரொம்ப குவிக்கா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். முதல் கேள்விக்கு பதில் அப்படின்னா, இப்ப பிராமணர்னா இந்த 4 விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றது கலியுகத்துக்கு மட்டும்தான். அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, முந்தைய யுகத்துல எல்லாம் யஜ்ஞம் பண்ணும்போது அந்த யஜ்ஞத்துல வந்து ஒரு ஒரு அனிமல், அதாவது ஒரு ஒரு குதிரை, அஸ்வமேத யஜ்ஞம்னா குதிரையை வந்து யஜ்ஞத்துல வெட்டி போடுவாங்க. அப்ப அந்த குதிரையோடைய மாமிசத்தை பிராமணர்கள் சாப்பிடுவாங்க. ஏன் சாப்பிடுவாங்கன்னா, அவங்க அந்த சாப்பிட்றதுனால அந்த குதிரைக்கு அடுத்த ஜென்மம் மனுஷ ஜென்மமா கிடைக்கும். அந்த குதிரையுடைய பாவத்தை இந்த பிராமணர்கள் அதனுடைய சதையை உண்ணுவதன் மூலமாக அதனுடைய பாவங்களை அழிக்கிறாங்க தன்னுடைய ஆன்மீக சக்தியினால. என்ன, அவங்க அதை டேஸ்டுக்காக சாப்பிட்றது கிடையாது. பிராமணர்கள் டேஸ்டுக்காக சாப்பிட மாட்டாங்க, ஒன்லி எஜ்ஞல போட்டதை தான் சாப்பிடுவாங்க. அதுவும் அந்த குதிரைக்கு நல்லது பண்றதுக்கு தான். அதுவும் சாஸ்திரம் என்ன சொல்லிடுச்சுன்னா, கலியுகத்துல அந்த மாதிரி பிராமணர்களே கிடையாது, அதனால அவங்களுக்கு யஜ்ஞம் அந்த மாதிரி யஜ்ஞம் அலவுட் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லிடுது. அதனாலதான் கலியுகத்துல பிராமணர்கள் மாமிசமும் சாப்பிடக்கூடாது. நம்ம அதனாலதான் 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் சொல்றோம். சோ அந்த காலத்துல எப்படின்னா, பிராமணர்கள்ங்கிறதவங்க எதையும் சாப்பிட்டு எதையும் தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் அப்படியா இருந்ததுனால அந்த காலத்து ராஜாக்கள். அதே லைன்ல அப்படிப்பட்ட வைஷ்ணவ பிராமணர்கள் எதை சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும். இப்ப அதாவது வைஷ்ணவர்கள் சொல்றாங்க, இப்ப போய் குதிங்கன்னு 100வது மாடியில இருந்து குதிங்கன்னு நம்மள ஒரு பியூர் டிவோட்டி சொன்னாலும் நம்ம ஜென்ரலா என்ன நினைச்சுப்போம், ஐயோ சூசைட் பண்றது தப்பாச்சு, இவர் போய் 100வது மாடியில இருந்து குதிங்கிறாருன்னா நம்ம அங்க போய் குதிச்சோம்னா தான் நமக்கு தெரியும், ஆக்சுவலி அவர் சொன்னது நம்மள ஆக்சுவலி மேல கூட்டிட்டு போற விஷயமா இருக்குங்கிறது நமக்கு புரியாது. ஆனா அந்த இந்த கதையை எதுக்கு சொன்னேன்னா, இந்த கதையை நீங்களும் நம்மளும் அதனாலதான் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு, அந்த காலத்து ராஜாக்களுக்கு பிராமணர்கள் பக்தர்களுடைய வார்த்தை மேல
எத்தனை ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அவர் நரமாமிசம் சொல் சாப்பிடுன்னு சொன்னாலும் அது என் நலத்துக்காக தான் சொல்லுவார் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை குவாலிஃபைடா இருந்தாங்க அதை காமிக்கிறதுக்காக நடந்த நீலை லீலை தான் இதுவே தவிர ஜென்ரலா பாத்தீங்கன்னா நரமாமிசம் ராட்சசர்களுக்கு தான். பட் ஆனா அப்படிப்பட்ட விஷயத்த ஒரு வைஷ்ணவர் சொன்னாலும் அது கரெக்டா இருக்கும்ங்கிற நம்பிக்கை அந்த காலத்து ராஜாக்களுக்கு இருந்திருக்கு. அதானா நம்ம கலி அதுக்குதான் அந்த கதை சொல்லும் போதே ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இது கலியுகத்துல நம்மளால இதை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு. ஏன்னா ஏதாவது ஹரிபக்தி விலாஸ் சொன்னேன் இல்லையா, ஹரிபக்தி விலாஸ்ல சொல்லியிருக்க ஜென்ரலா ஏகாதசி அன்னைக்கு நமக்கு தெரியும் ஏகாதசி அன்னைக்கு நம்ம எந்த விதமான தானியம் சாப்பிட்டாலும் அது நமக்கு பாவம் வரும்னு தெரியும். ஆனா நீங்க ஹரிபக்தி விலாஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு விளக்கு மட்டும் கொடுத்துருக்கு ஹரிபக்தி விலாஸ்ல என்னன்னா, நம்மளுடைய குருவோ ஒரு வைஷ்ணவ பிராமணரோ நமக்கு உத்தரவு கொடுத்தானா நம்ம தானியம் சாப்பிடலாம். அவங்களுடைய உத்தரவுக்கு பேர்ல நம்ம தானியம் சாக்கும் போது நமக்கு எந்த பாவம் வராதுன்னு ஹரிபக்தி விலாஸ் சொல்லுது. ஆனா அப்படி யாரும் கொடுக்க போறது இல்ல, அது வேற விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, சோ பிராம் வைஷ்ணவர்கள் வாயிலேருந்து வர எந்த வார்த்தையும் பகவான் அதை பழிக்க வச்சிருவார். சரிங்களா? பிரபு காதல விழுங்க, நீங்க பேசுறது ஹலோ. ஹரே கிருஷ்ண பிரபு, நம்ம பேசுறேன். ரொம்ப சந்தோஷம், நீங்க உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் நான் வேண்டிக்கிறேன். இன்றைய தினம் தானத்தை பத்தி ரொம்ப சிறப்பான முறையில் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து மகாபாரதத்தை உங்க மூலமா கேட்டுக்கிடுவோம், நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆமா, ரொம்ப சந்தோஷம். அழகா பக்தியை பத்தி கொடுத்தாரு, ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு எல்லாருக்கும். நீங்க தானத்தை பத்தி கொடுத்துருக்கீங்க.